रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतो श्रुदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठादिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधिकरुणाद्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। स्तोत्रங்கள் மூலமாக எம்பெருமானை ஆராதனம் பண்ணுவது நம் ஆச்சாரியர்களுடைய வழக்கம். வாக்கு பரச்ச பிரயோஜனமாக வாக்கினாலே ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ற வழக்கம் ஆச்சாரியாளுக்கு இருந்திருக்கு. நம்ம குரு பரம்பரையில் முதல் முதல்ல ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சது ஆளவந்தார் யாமுன முனிகள். அவர் பண்ண முதல் ஸ்தோத்திரம் சதுஸ்லோகி என்று பெயர். அடுத்தது ஸ்தோத்திர ரத்னம் என்று பெயர். சதுஸ்லோகி என்பது நாலு ஸ்லோகம் மாத்திரம் இருக்கக்கூடியது. தாயார் பெரிய பிராட்டியாரை பற்றிய ஸ்லோகம் இது. ஸ்தோத்திர ரத்னம் என்பது பெருமாளை பற்றின ஸ்தோத்திரம். அது 65 ஸ்லோகம் இருக்கக்கூடியது. ஆளவந்தாருக்கப்புறம் ஆளவந்தாரை பின்பற்றி ராமானுஜர் கத்தியமாக கத்தியத்திரையும் அருளினார். அதுக்கப்புறம் கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவங்கள் அருளினார். பராசர பட்ட ஸ்ரீகுணரத்ன கோஷம், ஸ்ரீரங்கராஜஸ்தவம், இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அவர் அருளி செய்தார். நடாதூர் அம்மாள் முதலான ஆச்சாரியர்களும் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார். ரொம்ப பிரசித்தமாக சுவாமி தேசிகன் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் சொல்லும்படியாக அநேக ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கார். சின்ன குழந்தைகளுக்கு நாம 3 வயசு 4 வயசு குழந்தைகளுக்கு ரைம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஸ்தோத்திர வார்த்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாக்காக அந்த வயசுலேயே ஆரம்பிக்கணும் என்பதற்காக சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கார். இன்னும் பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்றதுக்கான ஸ்தோத்திரமும் உண்டு, எல்லாம் உண்டு. நமக்கு தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் இருந்தாலே போரும், அதுவே ஜீவனம், அதுலேயே ஜீவிக்க முடியும். நம்மளால தேசிய ஸ்தோத்திரங்களை அனுபவிச்சுட்டு அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு அதை சொல்லிட்டு அதை சொல்றதை அனுபவிச்சுட்டு அங்கங்கே கோஷ்டியில் போய் சொல்லிட்டு அதை அனுபவிச்சுட்டு அப்படியே நமக்கு இருக்க முடியும். அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் பின்னாடியும் இந்த ஸ்தோத்திரங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஆரம்பம் ஆளவந்தார் அருளை செய்த சதுஸ்லோகி அப்படின்னு சொன்னேன். 4 ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் அது. இதுக்கு முன்னாடி முகுந்த மாலை அது குலசேகராழ்வார் பண்ணுறதாக சொல்கிறது உண்டு. ஆனால் அவர் ஆழ்வார் கோஷ்டியில் இருக்கிறவர். ஆச்சாரிய பரம்பரையில் இதாரம் ஆழ்வார் கோஷ்டியில் தமிழ் பாசுரங்கள் தான் நிறையா. ஆச்சாரிய கோஷ்டியில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் தான் நிறையா இருக்கும். தமிழ் பாசுரங்கள் ரொம்ப குறவு இங்கே. ஆனால் தமிழ் பாசுரங்கள்னாலே பகவானை எப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தில் அனுபவித்தாலோ அதே மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் ஸ்தோத்திரங்கள்னாலே அனுபவிச்சிருக்கா. 4000 திவ்ய பிரபந்தத்தை போற்றி பாதுகாக்கிற மாதிரி தான் ஆளவந்தார், பகவத் ராமானுஜர், கூரத்தாழ்வான், பராசர பட்டர், சுவாமி தேசிகன், இந்த 5 ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் நாம் போற்றி பாதுகாக்கணும். அத்தனை கௌரவம் இதுக்கும் உண்டு. இதுக்கும் பாராயணங்கள்லாம் பண்ணணும், இதுக்கும் காலக்ஷேபங்கள்லாம் கூட பண்ணணும். ஏன்னா நிறைய வேதாந்த அர்த்தங்கள்லாம் இருக்குது, இதுலேயும் நல்ல அனுபவங்கள்லாம் கொட்டி கிடக்கிறது. எல்லாம் அவசியம் செய்ய வேண்டியது. சிலதெல்லாம் கொஞ்சம் புரியாமல் இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அதனால் பயப்படுவா. ஆழ்வான் பராசர பட்ட ஸ்லோகங்கள்லாம் நல்ல சம்ஸ்கிருதமாக இருக்கும், உயர்ந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். மகாபாஷ்யங்கள்லாம் படித்து மகா நிபுணாலாக எழுதியிருந்த
உத்தமமான ஆச்சாரியர். ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்துக்கு என்ன பெருமை கேட்டா, அதை பார்த்துதான் ஸ்தோத்திரம்னா இப்படி பண்ணணுங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுண்டா. இந்த மாதிரி தான் ஸ்தோத்திரம் இருக்கணும். நம்ம ஆச்சாரியருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் ஏதோ வெறுமை வந்தோம் ஸ்தோத்திரம் பண்ணோம் நாலு வாரத்தை சொன்னோம் போனோம் அப்படின்னு இருக்காது. இது எல்லாமே மந்திரங்களுடைய அர்த்தங்கள், திருமந்திரத்தினுடைய அர்த்தமாக இருக்கும், துவய மந்திரத்தினுடைய அர்த்தமாக இருக்கும், அதனுடைய சாரமான சரணாகதியை சொல்லக்கூடியதாக இருக்கும், பகவத் அனுபவம் நிறைஞ்சிருக்கும், பகவானே தன்னை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாரும் உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு தான் ஆரம்பிப்பாள். ஆனால் அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுவார், என்ன பகவானே பண்ண வைக்கிறான் அப்படின்னு. அதனால் ஒரு ஸ்தோத்திரங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரங்களை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். இப்படிதான் ஸ்தோத்திரம், ஏதோ வெறுமா வந்து வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது இருக்க இல்லையோ, அது வேணால் சாதாரண சுத்தியாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. வேதாந்த அர்த்தங்கள்லாம் நிறையா இருக்கும், இதில் பகவத் அனுபவம் நிறையா இருக்கும், திவிதேச அனுபவங்கள்லாம் கொட்டி கிடக்கும். இதுக்கெல்லாம் மூலம் ஆளுவந்தார் பண்ணது, அதனால தான் ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு பெயர். எத்தனை ஸ்தோத்திரம் இருந்தாலும், எப்படி ஆனால் எத்தனை புராணங்கள் இருந்தாலும், விஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்னம் அப்படின்னு பெயரோ, அந்த மாதிரி எத்தனை ஆச்சாரியர்கள் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ஆளுவந்தார் உள்ள செய்த ஸ்தோத்திரத்துக்கு பெயர். அது பெருமாள் விஷயமானது. அதுக்கு முன்னாடி பிராட்டி விஷயமான ஸ்தோத்திரம் தான் சதுஷ்லோகி அப்படின்னு. இப்போ நம்ம சுவாமி தேசிகன் இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சதுஷ்லோகிக்கு சதுஷ்லோகி பாஷ்யம் அருளி செய்தார், ஸ்தோத்திர ரத்னத்துக்கு ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் அருளி செய்தார், பகவத் ராமானுஜர் அருளி செய்த கத்தியத்திரயத்துக்கு வியாக்கியானமாக கத்தியத்திரய பாஷ்யம் பண்ணார். எல்லாத்துக்குமே பாஷ்யம் பண்ணியிருக்கார் இதுக்கெல்லாம். ஏன்னா அத்தனை அர்த்தங்கள் இருக்கிற அப்படின்னால ஒரு வியாக்கியானம் பண்ணால் அந்த வியாக்கியானத்துக்கு பாஷ்யம்னு சொல்கிறார். அப்போது நம்ம இதுவரை பார்த்தது கத்தியத்திரய பாஷ்யம், இனிமேல் அடுத்து பார்க்க போகிறது சதுஷ்லோகி பாஷ்யமும், தொடர்ந்து ஸ்தோத்திர ரத்த பாஷ்யமும் பார்க்க போகிறோம். அவருடைய கிருதிகள்லாம் எதையுமே சுவாமி தேசியம் விட்டு வைக்கலை, எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். சீபாஷ்யம்னா சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார், நித்திய கிரந்தன்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ரெண்டு காரியம், பூர்வாச்சாரியாருடைய சீசுக்திகளுக்கு வியாக்கியானம், ரெண்டாவது இவரே தேவையான ஒரு சீசுக்திகளை சமுதாயத்துக்கு தேவையானது இவரே பண்ணுறது, இந்த ரெண்டு காரியத்தையும் விடாத பண்ணிட்டு இருந்தார் சுவாமி தேசி. இப்போ சதுஷ்லோகிங்கிறது நாலு ஸ்லோகம் மாத்திரம் இருந்தாலும் அது சீபாஷ்யத்தினுடைய நாலு அத்தியாயத்தினுடைய சாரம் இருக்கான் அதில். அந்த நாலு அத்தியாயத்தின பெரிய சாஸ்திரம் ஒன்று இருக்கா, அந்த சாஸ்திரத்தினுடைய சாரம் இந்த நாலு ஸ்லோகத்தில் இருக்கான் தேசியனே சொல்கிறார். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சதுஷ்லோகிக்கு தேசிகன் விஸ்தாரமான ஒரு பாஷ்யம் ஒன்று சாதித்தார். அந்த சதுஷ்லோகி பாஷ்யம் இப்போ பார்க்க போகிறோம். முதலே சொன்னேன் ரகசிய ரக்ஷா அப்படின்னு பெயர் இதுக்கு. தேசியனுடைய கிரந்தங்களில் ரக்ஷா கிரந்தங்கள் என்ற வகையில் சேர்ந்தது இது, சம்பிரதாயத்தெல்லாம் ரக்ஷா பண்ணி கொடுக்கறது. அதில் இதுக்கு சக ரகசிய ரக்ஷான்னு பெயர். இந்த கத்தியத்திரை பாஷ்யம், சதுஷ்லோகி பாஷ்யம், ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் இது மூணுக்கு சேர்ந்து ரகசிய ரக்ஷா என்று பெயர். இந்த மாதிரி நிறையா ரக்ஷைகள் தேசியம் பண்ணிக்க, சச்சரித்த ரக்ஷா, கீதார்த்த சங்கிரக ரக்ஷா, சீபாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ரகசிய ரக்ஷான்னு பெயர். அதுதான் கத்தியத்திரையும் பார்த்தப்புறம் இப்போ சதுஷ்லோகி பார்க்க போகிறோம். சதுஷ்லோகி பாஷ்ய விஷயங்கள் இதில் அநேக விஷயங்கள் இருந்தாலும் இந்த சாஸ்திரநாமத்தில் இப்போது சதுஷ்லோகியில் ரெண்டு விஷயத்தை சாதிக்கிற பிரதானமான ரெண்டு விஷயங்கள் ரெண்டு திருநாமத்தில் இருக்கு. சதுஷ்லோகி பாஷ்ய சூக்த லக்ஷ்மி சத்வோபபத்திகா லக்ஷ்மி விஷய துர்வாதி விருத்தோக்தி நிவாரகா, இந்த ரெண்டே திருநாமம் இப்போ சதுஷ்லோகி பாஷ்யத்தில் இருக்க விஷயங்களுக்கு சுருக்கமாக இருக்கு. முதல் திருநாமம் சதுஷ்லோகி பாஷ்ய சூக்த லக்ஷ்மி சத்வ உபபத்திகா. சதுஷ்லோகி பாஷ்யத்தில் பிராட்டிக்கு ஈசத்துவம், அதாவது உலகத்தை ஆளுதல் சரியாகும் என்பதை யுக்திகளுடன் ஸ்தாபித்தவர் என்ன அர்த்தம் இதுக்கு, இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். வெறும் சதுஷ்லோகி பாஷ்யம் பண்ணார்னு மாத்திரம் இல்லை, அந்த பாஷ்யத்தினுடைய சாரத்தையும் எடுத்து சொல்கிறார்.
சதுஸ்லோகி பாஷ்யம் பண்ணாங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம்தான். ஏன்னா அதுவே சீபாஷ்யத்தினுடைய சாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் முதல்ல ஒரு ஸ்லோகம் ஒன்று சாதிச்சிருக்கார். சதுஸ்லோகி பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம், சசேஷாசேஷார்த்தஹ நிரவதிக நிர்பாத மகிமா ஃபலானாம் தாத்தாய பரமபிச சாரீரகமிதஹ ஸ்ரீயம் தத் சத்வீஜீம் ததுபசதனத்ராசசமனீம் அபீஷ்டௌதி ஸ்துத்யாம் அவிததமதிர் யாமுன முனிஹி. பிரம்மசூத்திரம் வியாசர் அருளி செய்தது, அதுக்கு வியாக்கியானமாக பகவத் ராமானுஜர் சாதித்தது ஸ்ரீபாஷ்யம். அந்த பிரம்மசூத்திரத்திலும் ஸ்ரீபாஷ்யத்திலுமாக நாலு அத்தியாயங்கள், சூத்திரத்தில் நாலு அத்தியாயம், அதுக்கு வியாக்கியானமும் அதே மாதிரி நாலு அத்தியாயம். நாலு அத்தியாயத்துக்கும் நாலு பெயர் உண்டு. அதில் இருக்க விஷயங்களை வச்சு சமன்வயாத்தியாய, அவிரோதாத்தியாய, உபாயாத்தியாய, ஃபலாத்தியாய என்ன பெயர், நாலுலேயும் பெருமாளுடைய நாலு விபவத்தை சொல்கிறாராம். முதல் அத்தியாயத்தில் சொன்ன விஷயம் பரபிரம்மனான நாராயணனை பற்றி சொன்ன விஷயம், ஸ்வசேஷாசேஷார்த்தா, எல்லா பதார்த்தமும் பகவானுக்கு சேஷமானது, எல்லாவற்றையும் பகவான் தான் படைக்கிறான், எல்லாத்தையும் பகவான் தான் அந்தரியாமையாக இருந்து ரட்சிக்கிறான், எல்லாம் பகவானுக்கே சொந்தமானது. ஒரு வஸ்துவை ஒருத்தன் சிருஷ்டிச்சு அதை ரட்சிச்சான்னா அது அவனுக்கு தானே சொந்தம் அர்த்தம். ஒருத்தன் ஒரு வஸ்துவை பண்ணுறான், தனக்கு இருந்த திரவியத்தை வச்சு தனக்கு சொந்தமான திரவியத்தை வச்சுட்டே அந்த வஸ்துவை பண்ணி அந்த வஸ்துவை ஆற்றுல வச்சுருந்துக்கானா அவனுக்கு தானே சொந்தம். இந்த உலகம் மொத்தம் பகவானுக்கு சொந்தம், பகவானுக்கே சேஷம், அவனுடைய சொத்து எல்லாமே, எல்லாம் மொத்த உலகம் சத்தியலோகத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா உலகமும் பகவானை சேர்ந்தது தான், அவனுக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறது முதல் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். பகவான் தான் சிருஷ்டிச்சாங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பட்டி விஸ்வசிய லோகத்துக்கெல்லாம் பதியவன், லோகத்துக்கெல்லாம் சுவாமி அவன், லோகத்துக்கெல்லாம் சொந்த காரணவன் என்ன வேதம் சொல்கிறத முதல் அத்தியாயம் எடுத்து சொல்கிறது. ரெண்டாவது அத்தியாயம் நிரவதிக நிர்பாத மகிமா அபாத்தியத்துவம் அப்படின்னு பேருக்கு இந்த அத்தியாயத்தில் சொன்ன விஷயம், இந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய இந்த பெருமை இருக்குல்லையோ அதை யாராலையும் பாதிக்க முடியாது, யாராலையும் மறுக்க முடியாது. ஸ்ரீபாஷ்யத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் பிற மதங்களை எல்லாம் சொல்லி, இல்லை பிற மதக்காரர்கள் நம்ம மதத்தில் சொல்கிற தோஷத்தை எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணியிருக்கார். அதாவது முதல் அத்தியாயத்தில் சொன்ன விஷயத்தை ஸ்திரமாகியிருக்க, அதை யாரும் மறுக்க முடியாது அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்க. அதனால் ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன தெரியும் கேட்டால், நிரவதிக நிர்பாத மகிமா யாராலையும் மறுக்க முடியாதபடி நித்தியமாக இருக்கக்கூடிய எல்லையற்ற விபவம் உள்ளவன் எம்பெருமான் அப்படிங்கிறது ரெண்டாவதில் தெரியுது. பகவானுடைய சொத்து தான் இல்லாங்கிறது முதல்ல தெரிகிறது, அதை யாராலையும் மறுக்க முடியாது எதனாலையும் பாதிக்க முடியாதுங்கிறது ரெண்டாவதில் தெரியுது. மூணாவது அத்தியாயத்தில் ஃபலானாம் தாத்தாயா, பலன்களை எல்லாம் கொடுப்பவன், யார் எந்த உபாயத்தை செய்தாலும் எந்த பலனுக்காக கேட்டு வந்தாலும் அந்த பலனை அளிக்கக்கூடியவன் எம்பெருமான், கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது மூணாவது அத்தியாயம். அதனால் அவனே ஒரு உபாயம் மாறான், பலனுக்கு எது காரணமோ அதுதானே உபாயம், பலனை பகவான் கொடுக்குறான் அப்படின்னா அப்போ பகவானே உபாயம், சித்தோபாயம் அப்படிங்கிறான். சித்தோபாயம்னா இந்த உபாயத்தை நாம் செய்ய வேண்டாம், அது ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக உபாயம் அப்படின்னா நாம் செய்யணும்னு அர்த்தம், அதுதானே ஏற்படும். ஆனால் இந்த உபாயம் அப்படி கிடையாது, நம்ம செய்ய வேண்டிய உபாயம் இல்லை, தானே இருக்கக்கூடிய சுபம் உபாயம். இந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையும் ஆண்டாள் சொல்கிறாரோ இல்லையோ நாட்சிய, உந்தன்னை பிறவி பெருந்தனை, நீ இங்கே வந்து பிறந்திருக்கோ இல்லையோ அதுதான் எங்களுடைய உபாயம், நீ தான் எங்களுடைய உபாயம், நீ என்ன பண்ணியிருக்கோங்கோ அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்ன உபாயம் பண்ண போனோம், நாங்கள் ஒரு உபாயமும் பண்ணலை, நீங்கள் என்ன பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டால், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், நாங்கள் மாடு மேய்க்கிறோம், மாடு மேய்ச்சி அங்கே போய் சாட்டுன்னு இருக்கோம், இதான் பண்ணுறோம் நாங்கள்.
சாஸ்திரிய காரியங்கள்லாம் பண்ணல, ஆகாரத்தை பார்த்துக்கிறோம், மாடு மேய்க்கிறோம், இங்க தொழில பண்றோம், அவ்வளவுதான். ஏன் எதுவும் பண்ணலன்னு கேட்டா அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலம். எங்களுக்கு ஏது அறிவு? நாங்க என்ன படிச்சோமா? வேதாத்தியனம் பண்ணுவோமா? எங்களுக்கு ஈஸ்வரனை தெரியுமா? உபாசனை தெரியுமா? என்ன தெரியும்? எங்களுக்கு சாப்பிட தெரியும், அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரி, அப்படியானா நான் என்ன பண்ண முடியும்? நான் கண்ணன். அப்படியானா எனக்கு என்ன, நான் என்ன பண்ண முடியும்? எங்கிட்ட எதுக்கு வந்திருக்கோங்கன்னா, நீ அப்படி சொல்ல முடியாது. நாங்க பண்ண வேண்டிய உபாயம் இல்ல, ஆனால் எங்களுக்கு சித்த உபாயம் ஒண்ணு இருக்கு. அது நீதான் எங்களுக்கு உபாயம். நீயே உபாயமா இருக்க, நீங்க வந்து கேள்வியோ. உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களை ஒதுக்கிட முடியாது. நீ எப்ப நீயே இங்க வந்துட்டியோ, எங்களோட பிறந்துட்டியோ, அப்போ சித்த உபாயமான நீ இருக்க, உபாயம் இல்லைன்னு எங்களை சொல்ல முடியாதே. எங்க அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் தான் சித்த உபாயம். சாத்திய உபாயம் அப்படின்னா, அந்த எம்பெருமானும் கூட நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம், ஒரு வியாஜம் எதிர்பார்க்கிறானா? ஏன்னா எல்லாருக்கும் பலன் கொடுத்துட முடியாது, அதனால ஏதாவது சாக்கு வச்சுட்டு பலனை கொடுக்கணுங்கிறான். பெருசா எதுவும் பண்ண வேண்டாம், உபாயம் எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு சாக்கு பண்ணா போறோம் அப்படிங்கிறான். அப்ப சீபாஷ்யம் மூணாவது அத்தியாயத்துல உபாயத்தை பத்தி சொல்றது. அதுல உபாசனம் தியானம்ங்கிற உபாயத்தையும், அப்படி தியானம் பண்ணா பலன் கொடுக்கிற உபாயம் எம்பெருமான் தான் அப்படின்னு அவன் சித்த உபாயம் ஆறான் அப்படிங்கிறதையும் சீவாசியம் எடுத்து சொல்றது. அதனால மூணாவது அத்தியாயம் உபாய அத்தியாயம், சாதனத்துவத்தை சொல்லக்கூடியது. நாலாவது அத்தியாயம் பலாத்தியாயம், உபாசனம் பண்ணா பலம் என்ன அப்படின்னா எம்பெருமானை அடைகிறதே பலன். சீவைகண்டோட பற்ற, அதாவது இங்கிருந்து மோட்சம். மோட்சம்னா விடுபடுதல் அர்த்தம், சம்சாரத்திலிருந்து விடுபடுதல், அதுதான் மோட்சம். விடுபட்டு என்ன அப்படின்னு கேட்டால் சீவி என்ற லோகத்துக்கு போதல், அங்க போய் எம்பெருமான அனுபவித்தல், அதுதான் மோட்சம். விடுபட்டு அதெல்லாம் தானா நடக்கும், அதுக்கு நாம எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த சம்சாரம் தான் தடையா இருக்கு. அப்போ பலானாம் தாத்தாயாக பலமபிச்ச சாரீரகமிதா. இப்போ நாலு அத்தியாயத்தில் நாலு விஷயங்கள் இருக்கு. காரணத்துவம், அபாத்தியத்துவம், உபாயத்துவம், உபேயிதா அப்படிங்கிறார். பகவானே உலகத்துக்கெல்லாம் காரணமானவன். பகவான் காரணம் அப்படிங்கிற அவனுடைய பிரபாவத்தை யாராலையும் மறுக்க முடியாது. அவனே உபாயமாக இருந்து பலன் கொடுக்கக்கூடியவன், அவனே பலனாக இருக்கக்கூடியவன். நாலு விஷயங்களை சீவாஷ்யத்தில் சொல்லிருக்காராம். பலமபிச்ச சாரீரகமிதா ஸ்ரீயம் தத் சத்வீஜீம். அதே நாலு விஷயம் பிராட்டிக்கு இப்போ சொல்ல போகிறார். இந்த நாலு அத்தியாயத்தினுடைய சாரம் லக்ஷ்மி தேவிக்கு, ஏன்னா அந்த பெருமைகள் எல்லாம் இவருக்கும் உண்டு. ஸ்ரீயம் தத் சத்வீஜீம், அதே போல பிராட்டி இருக்கார், அதனால்தான் சதுஸ்லோகினர். நாலு ஸ்லோகம்னு என்ன கணக்கு அப்படின்னு கேட்டால், நாலு விஷயத்தை சொல்கிறதுக்காக நாலு ஸ்லோகம். நாலு விஷயம் ஸ்ரீ பாஷ்யத்தில் இருக்கொள்ளும், அந்த நாலு விஷயத்தை பிரம்மசூத்திரத்தில் இருக்கொள்ளும். பிரம்மசூத்திரத்தில் வியாசாச்சாரியர் அருளி செய்த நாலு விஷயங்கள் நாலு அத்தியாயத்தில், அதை அப்படியே சொல்கிறதுக்காக இங்கே நாலு ஸ்லோகம். முதல்லே சொன்ன மாதிரி ஆச்சாரியர்கள் ஏதோ கணக்கு இருக்கும், கணக்கெல்லாம் விரும்ப ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்காது, எல்லாத்துலையும் ஏதோ கணக்கு இருக்கும். ஸ்ரீயம் தத் சத்ரீச்சீம் ததுபசதனத்ராச சமணீம், அப்படிப்பட்ட பிராட்டியை இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறார். திருமாலோட சேர்த்தே ஸ்தோத்திரம் பண்ணலாமோ இல்லையோ, திருமாலை ஸ்தோத்திரம் பண்ண போகிறார் பின்னாடி. அடுத்த ஸ்தோத்திர ரத்னத்தில் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண போறார். இப்போ தனியாக ஏன் பண்ணுறாருன்னா, புருஷகாரமாக சது உபசதனத்திர அசசமணியும், பெருமாளுக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம், பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம், விபவங்கள் எல்லாம் பிராட்டியான லக்ஷ்மி தேவிக்கு உண்டு. இவருடைய விபவங்கள் எல்லாம் அவருக்கு உண்டு. ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு, அவருக்கு இல்லாத ஒன்று இவருக்கு இருக்கு, அது புருஷகாரம் என்று பெயர். புருஷக்காரன்னா பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லி ஜீவனையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கும். அதான் தது வசத நத்ராசசமணியும், பெருமாளை போய் உபசக்தி பண்ணணும். பெருமாளை ஆசிரியக்கணுங்கிறதுக்கு யார் பயப்படுறாளோ அந்த பயத்தை போக்கடிக்கிறவர். நான் இருக்கேன் கவலைப்படாதுங்கோ என்று சொல்லி பயத்தை போக்கடிக்கக்கூடியவர், பெருமாளையும் நம்மளையும் சேர்த்து வைக்கக்கூடியவராம். அபிஷ்டௌதி ஸ்துத்யாம் அவிததமதிஹி யாமுன முனிஹி. அதனால
அந்த பிரம்மசூத்திரத்துல பெருமாளுக்கு என்ன பிரபாவம் இருக்கோ அது மொத்தத்தையும் 4 ஸ்லோகத்துல இங்கே லக்ஷ்மி பிராட்டிக்கு அருள் செய்கிறார். ஆள வந்தார் அவிதகமதி, இவர் தான் முதன் முதல்ல இத்தனை விஸ்தாரமா இந்த விஷயத்தை சொன்னவர். பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி பிராட்டியார் விஷயமாக இவ்வளோ பெரிய விஷயத்தை முதல்ல சொன்னவர் இவர் தான். முன்னாடி சொல்லியிருக்காள், ஆனால் இதுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி, தாயாருக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னவர் முதல் முதல்ல இவர் தான். யாருமே சொல்லலையே இவர் சொல்லிருக்காரு சரியாக இருக்குமான்னு கேட்டால், எல்லாரும் சொல்கிறதுக்காக தான் இவர் சொல்லியிருக்கார். அவிதத்தமதிஹி, இவருடைய மதி என்றைக்குமே மாறாது, இவருடைய புத்தி நேர்வழியில் தான் போகும், அது தப்பாக இருக்காது. அதனால் எப்போ ஆள வந்தால் சொன்னாரோ அப்போ அது சரியாக இருக்கும்னார். அப்படி அத சமன்வய அவிரோத சாதன பல விஷயம் சாரீரக சதுரத்யாயி சமதிகதஸ்ய பகவதஹ சர்வ பிரகாராபிமத அனுரூப சகதர்மணி விசிஷ்டதையாபி சர்வாதிகத்வம் கஸ்ரீஸ்ரீயா இத்யுக்த கௌமுதி கன்யாய காகு கர்ப்பதையா சதுஸ்லோக்கியா பிரகாசயன்மே பிரதமம் ஸ்ரேயா பிரதிபாதிஷிதானாம் விபூதித்வயசேஷித்வாதீனாம் ஸ்தாபகமாக காந்தஸ்தே புருஷோத்தமஹ இதி. கம்பீரமாக ஆரம்பிக்கிறார் இவர். பெருமாளுக்கு ஒரு பெருமை இருக்கு, ஒரு பெருமை இல்லை எல்லாத்திலும் பெரியவன் அப்படிங்கிற ஒரு பெருமை, பிரம்மம் அப்படிங்கிற பெருமை இருக்கு. எல்லா பெருமைகளும் ஞானத்தினாலேயோ சக்தினாலேயோ இன்னும் கல்யாண குணங்கள்னாலேயோ விபூதிகள்னாலேயோ எல்லாவற்றாலையும் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமையில இன்னொரு பெருமை சேர்க்கிறாராம் இவர் லக்ஷ்மி பிராட்டி. என்ன கேட்டானா லக்ஷ்மி பிராட்டியினுடைய பதி அப்படிங்கிற ஒரு பெருமை, இந்த பெருமையை கூட்டி கொடுக்குறார் அவர். பகவதா என்னன்னு கேட்டா சர்வ பிரகாராபிமத அனுரூப சகதர்மிணி விசிஷ்டதையாபி சர்வாதிகத்துவம். எந்த விஷயத்தில் எடுத்து பார்த்தாலும் பகவானை காட்டிலும் உயர்ந்தவர் யாரும் கிடையாது, பகவானுக்கு சமமானவர் யாரும் கிடையாது. தன் ஒப்பார் இல்லப்பன் அப்படிங்கிறார், நத்த சமஸ்த அபியதிகச்ச திருஷ்யதே அப்படிங்கிறது. அவனுக்கு சமமானவனும் யாரும் கிடையாது. அபியதிக குதோன்யா, உயர்ந்தவன் இப்படி சமமானவனே கிடையாது அப்படின்னா அப்புறம் பெரியவன் இப்படி இருக்க முடியும் அப்படின்னா, எந்த விதத்தில் இவனுக்கு சமமானவன் கிடையாதுன்னா எந்த விதத்திலையுமே அவனுக்கு சமமானவன் கிடையாது. குணங்கள்னாலேயோ இல்லை காருண்யம் முதலானதாலேயோ இல்லை விக்கிரகம் முதலானதாலேயோ எதை எடுத்து பார்த்தாலும் பகவானுக்கு சமமானவன் கிடையாது அப்படின்னு, எந்தெந்த விஷயத்தில் அவனுக்கு சமமானவன் கிடையாதுங்கிறத கணக்கு பண்ணால் அதுவே நிறையா வரும். அதில் ஒன்று என்ன கேட்டான்னா இத்தனை இருந்து அதே மாதிரி சகதர்மினி விசிஷ்டதையாபி, இந்த சகதர்மினி கூட இருக்காது இவருடைய பத்னி, அதை வச்சு பார்த்தாலும் அதுலேயும் இவனுக்கு சமமானவன் யாரும் கிடையாது. ஏன்னா லக்ஷ்மிபதிவன் யாராக இருந்தாலும் லக்ஷ்மிபதி கிடையாது, யாராக இருந்தாலும் ஸ்ரீபதி கிடையாது. ஸ்ரீரித்தேவச்ச நாமத்தேங்கிற இந்த ஸ்லோகத்துலாம் உனக்கு ஸ்ரீகின்னு பெயராச்சு வேற என்ன, அதுவே போர்வேன்ற பெயர் ஒன்றே போதுமான, வேற எதுவுமே வேண்டாம். லோகத்தில் எது எது நல்ல நல்ல வஸ்துவோ அதெல்லாம் ஸ்ரீன்னு சொல்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால் லக்ஷ்மி தேவனுடைய அனுகிரகம் இருக்குது, அதனால தான் அது நல்ல வஸ்துவாக இருக்கு. லக்ஷ்மி தேவியுடைய திருநாமம் ஸ்ரீங்கிறது அவருடைய திருநாமம் அது. நாம் எது ஆனாலும் சரி ஒரு ஊருக்கு கூட ஸ்ரீன்னு சொல்லலாம், ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறோம். ஒரு ஊர் கூட ஸ்ரீங்கிறது ஸ்ரீ சேர்த்து ஸ்ரீரங்கமாக இருக்கு. புஸ்தகம் ஸ்ரீ கோஷமாக இருக்கு இல்லையா, வெறும் கோஷம் இல்லாது ஸ்ரீ கோஷம் அப்படிங்கிறது. எதது உயர்ந்த உயர்ந்த வஸ்துவோ அது இதெல்லாம் ஸ்ரீன்னு சேர்த்து சொல்கிறோம். ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஒன்று வேண்டாம் கல்யாணம் ஆப்பிள்ள அப்படின்னு கேட்டான்னா ஸ்ரீ அப்படிங்கிறோம், அவனுக்கு முன்னாடி ஸ்ரீன்னு போடணும். அதனால் ஒருத்தர் பெயர் சொல்லிச்சு கூட ஸ்ரீன்னு சேர்த்து சொல்கிறோம், லக்ஷ்மி தேவனுடைய அனுகிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். அவருடைய திருநாமத்தை அதுக்காக தான் சேர்த்து சொல்கிறோம். அந்த பெயருக்கே அத்தனை அத்தனை பெருமை இருக்குது. அப்போ யாருக்குமே இல்லாத ஒரு பெருமை பெருமாளுக்கு என்னன்னு கேட்டான்னா லக்ஷ்மி பிராட்டியினுடைய ஸ்ரீபதி, லக்ஷ்மி பிராட்டியினுடைய பதி ஸ்ரீபதி அப்படிங்கிறது அவனுக்கு பெருமை. அதில் என்ன பெருமை இருக்க முடியும், எல்லாரும் தான் யாருக்கும் ஒருத்தர் பதியாக தான் இருக்கா, மொத்த பெருமை ரமாபதி உமாபதி வாணிபதிங்கிறார். திருமால் ரமாபதி, பரமசிவன் உமாபதி, பிரம்மா வந்து வாணிபதி, இந்திரன் சஜீபதி, வேதமே இருக்கு இதெல்லாம். இந்திரன் சொல்லிச்சு இந்திர சஜீபதி அப்படிலாம் வரும், இது சொல்ல எல்லாருமே பதி தான். அப்போ இவருக்கு என்ன பதி இல்லாத யாரும் கிடையாது, எல்லாரும் பதி தான். அப்போ என்ன பெருமை பெருங்கிற எல்லாரும் பதி தான். ஆனால் மாரீச்சன் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறான் ராமாயணத்தில், ராவணங்கிட்ட எடுத்து சொல்கிறான் அப்பிரமேயம் ஹி தத் தேஜா எஸ் எஸ் ஆ ஜனகாத்மஜா. ராவணன் ஒரு கணக்கு போட்டுன்னு வந்தான், ஜனஸ்தானத்தில் 14,000 பேரை பெருமாள் ராமன் வதம் பண்ணார் அப்படின்னு ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுது. முதல்ல இந்த விஷயத்தை அவனுக்கு சொன்னவன் அகம்பணன் ஒருத்தன், இவன் ஒற்றன் மாதிரி அவன், அதாவது இந்த ஜனஸ்தானத்திலே வந்துட்டான், தப்பிச்சின்னு வந்துட்டான். அவன் வந்து ராவணன் கிட்ட முதல்ல இந்த விஷயத்தை சொல்கிறான்,
அவன் ரொம்ப பயந்து போய் உடம்பெல்லாம் நடுங்குறது அவனுக்கு. ஏன்னா இந்த 14,000 பேரை இவர் கொண்டது நேரம் பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் அந்த நடுக்கம் இன்னும் போகல. ஏதோ வேடிக்கை பார்க்காம பார்த்தானோ ஒரு மனுஷன் இப்படியே அடிப்பார். ஒத்தைக்கு நின்று, அதுவும் தரையில நின்று, தேர் இல்லை, ஆணை இல்லை, குதிரை இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வில்லு மட்டும்தான் கையில், வேற ஆயுதம் எதுவும் கிடையாது, கத்தி கிடையாது, கபடா கிடையாது. அந்த வில்லாவது 10 இருந்தா வரால ஒரே ஒரு வில்லு, ஒரு வில்ல கையில எடுத்துட்டு வந்து 14,000 பேரை வதம் பண்ணி இதை பார்த்து பயந்து போய் அவன் ராவணன் கிட்ட வந்து இவன் சொன்னா கொண்டுடுவாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டா. அதனால அவங்ககிட்ட அபயங்கள்லாம் கேட்டுண்டு அவங்ககிட்ட மெதுவா இந்த விஷயத்த சொன்னான். ராவணனுக்கு ஆச்சரியம், என்னடா அது இப்படியா? சரி, அப்படின்னா முதல்ல அவனை ஒழிச்சு கட்டிடுறேன். கிளம்பிட்டான் ராவணன். அவனை ஒழிச்சு கட்டிட்டு தான் மது காரியம். அப்படின்னா மகாராஜா ஒரு விண்ணப்பம் அப்படின்னா அகம்பனன் என்ன கேட்டான், சத்தியமா உங்களால முடியாது, ஒரு நாள் உங்களால முடியாது, நான் நேர பார்த்துட்டு வந்திருக்கேன். அசாத்திய குபிதோ ராமஹா விக்ரமேண மகாயசாஹா. இந்த ராவனுக்கு கோபம் வந்ததுன்னா 14 லோகத்தையும் துவம்சம் பண்ணிடுவா. ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க உட்காந்துக்கோங்க முதல்ல, இவன் எதை சொன்னாலும் கேட்டுக்கணும். அவன் இப்போ வேற பெரிய கிடையாது ராவனுக்கு. ஆனால் வேறொரு உபாயம் இருக்குன்னா, வேறொரு உபாயம் இருக்கு. இந்த ராமனுடைய பிரபாவத்துக்கு காரணம் சீதாதேவி. இன்னைக்குமே நல்ல ஒரு தர்ம பத்தி இருந்தா வச்சுக்கோங்க, அதனுடைய அந்த பிரபாவம் இவனுக்கும் வரும். டாக்டர் சொல்றார், இவர் புழைச்சிருக்கிறது காரணம் உங்க சௌமங்கல்யங்கிறார் டாக்டர். ஏன்னா இவருக்கு வந்திருக்கிற ஆபத்து ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கு, ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கு. இவர் புழைப்பாருன்னு டாக்டர் எதிர்பார்க்கல. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க, தனித்தையும் பிரார்த்தனை பண்றான். அது டாக்டர் அதை வச்சு கண்டுபிடிக்கிற, ஓஹோ இந்த அம்மாவுடைய பிரார்த்தனை பலத்தினால்தான் அவர் இருக்கார், நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ல இல்லை. அதனால என்ன பண்ணார்னா, இவர் பிழைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய பாக்கியம். அந்த மாதிரி மனைவியினுடைய பாக்கியம் பர்த்தாவுக்கு உண்டு, பர்த்தாவுடைய பாக்கியம் பாரியும். பர்தூர் பாக்கியந்து நாரியேக்கா பிராப்னோதி புருஷர்ஷபா, இதுவும் ராமாயணத்திலே வரும். பர்த்தாவுடைய பாக்கியம் பாரியைக்கு உண்டு, பாரியாவுடைய பாக்கியம் பர்த்தாவுக்கு உண்டு, அது ஒன்று சந்தேகமே கிடையாது. இவர் ரெண்டு பேரோட பாக்கியம் புத்திரர்களுக்கு உண்டு, அதுவும் உண்டு, எல்லாம் உண்டு. அப்போ அந்த சீதாதேவியனுடைய ஒரு தேஜஸ் இருக்கோல்லையோ, அதில் தான் இவருக்கு இருக்கு. அது அதை அவன் கண்டுபிடிச்சிக்காம பாருங்க, அவன் இவ்வளோ கெட்டிக்காரனா இருக்கும். இந்த அகம்பனங்கிறவன் சண்டை போட்டவர் இவர் தான். ஆனால் சீதாதேவியை போய் அங்கே உட்காந்து வச்சுட்டு வந்திருக்கா, நீ அங்கே போய் நின்றுக்கோ, லக்கொண்ண நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அந்த சீதாதேவியுடைய தேஜஸ் ஒன்று இருக்கு, அதுதான் வந்து இவனுக்கு இருக்கு பிரபாவம். அந்த சீதாதேவி அபகாரம் பண்ணியாச்சுன்னா இவன் பிரபாவம் குறைஞ்சிடும், இவன் தேஜஸ் குறைஞ்சிடும், ஸ்ரீராமனுடைய தேஜஸ் குறைஞ்சிடும். அதனால் அது நீங்கள் பண்ணும்போது ஒரு உபாயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராவணன் அதை முடிவு பண்ணி சரின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுண்டான். அதுக்கு மாரீச்சனுடைய சகாயத்தோடு கூட சீதாதேவி அபகாரம் பண்ணியா ராவனுடைய தேஜஸ் குறைஞ்சிடும் அப்படின்னு இவனுடைய திட்டம். திட்டமும் ரொம்ப அழகான திட்டம் தான், ரொம்ப அதெல்லாம் அழகானதான். எதுக்காக சொன்னா சாஸ்திரியமான திட்டம் இதெல்லாம், வெறும் சாதாரணமாக கணக்கெல்லாம் பண்ணலை. அகம்பனம் வந்து நல்ல ஐடியா ஒன்று சொல்லியிருக்கான், அதை புரிஞ்சுட்டுட்டாங்க. சரி, பெருமாளுடைய தேஜஸ் குறைஞ்சு போயிட்டோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு தான். இதில் இன்னும் பெரிய ரகசியங்கள்லாம் நிறையா இருக்குது ராமாயணத்தில் இருக்குது. அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு இதுக்கு போய் மாரீச்சனுடைய சகாயத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மாரீச்சன் கிட்ட வந்து, மாரீச்சன் கிட்ட சகாயத்தில் அது மாதிரி சீதாதேவி அபகாரம் பண்ண போகிறேன், நீ எனக்கு சகாயம் பண்ணணும், நான் வந்து ஜனஸ்தானத்தில் 14,000 பேர் அநியாயமாக கொண்டுட்டான்ப்பா, நம்ம ஏதாவது பண்ண வேண்டாமா, அதுக்காக இது பண்ண போகிறேன் அப்படின்னா, மாரீச்சன் ஒரு கேள்வி கேட்டான், அம்மா உனக்கு இந்த புத்திமதியை சொன்னது யாரு அப்படின்னா, எதுக்காக கேட்குற அப்படின்னா, உன் குடும்பத்தோட நாசம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பிளான் போட்டிருக்கான், அவன் தான் இந்த புத்திமதி உனக்கு சொல்லியிருக்கான், உன் குலத்தோடு கூட மொத்தமும் நாசம் ஆகிடும், அதுக்காக கெடுக்கிறதுக்காக இவனும் வந்து சொல்லியிருக்கான், அதை நம்பாத அப்படின்னா, ஏன் மாரிக்கவாமா ஏன் அப்படி அப்படின்னா, சீதாதேவி விவகாரம் பண்ண முடியாது உன்னால ஏன்னு கேட்டான். அப்போ மாரிச்சன் சொல்ற அதற்கான ஒரு ஸ்லோகம் இருக்கு, அப்பிரமேயம் ஹிதத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா. அவன் அக்கம்மனுக்கு சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு, ஆனால் இன்னொரு விஷயம் இந்த சீதாதேவி அபகாரம் பண்ணால் அவர் தேஜஸ் குறையுங்கிற அவன் கணக்கு போட்டு வந்திருக்கான். ஆனால் என்ன விஷயம் தப்புன்னா, அந்த சீதாதேவி அபகாரம் பண்ண முடியாது உன்னால, ஸ்ரீராமன் கிட்ட போக முடியாது அப்படிங்கிறதுக்கு தானே சீதாதேவி அபகாரம் பண்ண சொல்கிறான். ஸ்ரீராமன் கிட்ட போனாலும் போகலாம், சீதாதேவிட்ட போக முடியாது, முடியாது, கஷ்டம். அவர் தேஜஸை உங்களுக்கு கிட்ட நெருங்க கூட முடியாது. அது அப்பிரமேயம் ஹிதத் தேஜா, ஸ்ரீராமனுடைய தேஜஸ் அப்பிரமேயம். அப்பிரமேயோ ரிஷிகேசன்னு ஒருவில், அப்பிரமேயம்னா அளக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இருக்கும். ஏன்னா அதுக்கு காரணமே அவர் தான், ஸ்ரீராமனுடைய தேஜஸுக்கு காரணமே அவர் தான்னு இருக்கும்போது அப்போ அவர் எப்படி எடுக்க முடியும்?
அவன் சொல்ற மாதிரியே வச்சிருந்தா கூட அவரை எப்படி நம்ம அபகாரம் பண்ண முடியும்? அதனால இதெல்லாம் மொத்தம் உனக்கு நாசம் வரும். பசங்க திரும்பி போய் சேரு. நான் சொல்றதை கேளு, போ. நீ உன்னுடைய பாரியோட குழந்தைகளோட சௌக்கியமா இரு. இந்த பக்கம் இதெல்லாம் பதினாலு பேர் போனா போட்டோம், என்ன பண்ணானோ தெரியாது. அவங்க வேண்ட போய் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான், என்ன பண்ணானோ தெரியாது. அதனால அடுத்து கவலைப்படாது, திரும்பி போகணுன்னா அவன் திரும்பி வந்துட்டான். அவன் திரும்பி வந்துட்டான், நங்கைக்கு திரும்பி வந்துட்டான். இவன் போறாத காலம் இவன் வந்த உடனே சூப் பணக்க வராங்க. இவன் முதல்ல மாறி உபதேசத்தெல்லாம் கேட்டு வந்துட்டான். சூப் பணக்க வந்து குய்யோ முயோ கத்துறா, பயத்தில் அடிச்சுன்னு கத்துறா. அவன் தொந்தரவு கொடுக்க முடியாம தான் திரும்பி வந்தான். மறுபடியும் திரும்பி இந்த இடத்துக்கு திரும்பி வந்தது காரணம் அவள் தான், சூப் பணக்கா தான் காரணம். அப்போ மாரீச்சுன்னு சொன்ன ரகசியத்துக்காக ஆரம்பித்தேன். அப்ரமேயம்ங்கிறா சீதாவுடைய தேஜஸ் அப்ரமேயம், திருமாவளுடைய தேஜஸ் அப்ரமேயம், இது ரெண்டுமே அளவிட முடியாது நம்மளால். அதனால் இந்த அபகாரம் பண்ணுறதெல்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் ராவணன் அபகாரம் பண்ணான்னு வருது. ஆனால் ஆஞ்சநேயர் தான் இதில் உண்மையை கண்டுபிடிக்கிறார். இப்போ அபகாரம் பண்ணலைங்கிறத கண்டுபிடிக்கிறார். சுந்தரகாண்டத்தில் சீதா தேவியை பார்த்தப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு, நிறைய விஷயம் தெரியுது. ஒரு விஷயம் இல்லை, அப்போ நிறைய ஸ்லோகம் சொல்கிறார் அவர். அப்போ அந்த சீதாதேவியை பார்த்த உடனே மனசா ஜெகாம மனசுனால ராமனை நினைக்கிறாராம். அந்த ராமனையும் சீதாதேவியும் சேர்த்து வச்சு நினைச்சு பார்க்குறார். அப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அதில் ஒன்று, பிரணஷ்டாபி சதி எஸ்ய மனசோ ந பிரணசிதி அப்படின்னு ஒன்று. அதாவது ஏதோ பிரித்து கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிற, ஆனால் ஒன்றும் பிரிக்க முடியலன்னுட்டார். ஏன்னு கேட்டால் இங்கே உட்காந்து அவர் ராமனை தான் நினச்சிட்டு இருக்கார். அவர் கிருஷ்ணன் தேவ, அவர் வந்து ரிஷ்யமுகத்தில் இருந்துன்னு சீதாதேவி நினச்சிட்டு இருக்கார். யார் யாரை பிரிக்கிறது? அவர் சீதையை சீதையை நினச்சிட்டு இருக்கா, இவர் ராம ராமன் நினச்சிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மனசினால் சேர்ந்துருக்கா, மனசினால் சேர்ந்துருக்கான்னா இவா மனசினால் சேர்ந்துருக்க அப்படியால் தான் உயிர் ஒட்டின்னு இருக்கா அவளுக்கு உடம்புல. இல்லாட்டா உயிர் உயிர் நிற்காது உடம்புல, நம்மளை மாதிரி கிடையாது. அந்த சீதாதேவனுடைய மனசு முழுக்க ராமன் நிறைஞ்சிருக்கிறபடினால தான் அவள் அவர் சரீரத்தில் உயிர் இருக்கு. அதுவும் ராமாயணத்தில் இன்னொரு இடத்துல வரும். நீ சொன்னால் ராமாயணமே ஆயிடும். இந்த ராவண ஸ்ரீராமனை வந்து மோகிக்கிறதுக்காக இந்திரஜித் அஸ்திரங்கள்லாம் போட்டு கீழே விழுந்துட்டான் அவெல்லாம், ராமனும் லக்ஷ்மணனும். அதை என்ன பண்ணால் ராவணன் சீதாதேவியை கூப்பிட்டு காமிக்கிறான். இதோ பார், கீழ் விழுந்து கிடக்கிறாப்பார், உடம்புல அஸ்திரங்கள்லாம் இருக்குப்பார் அப்படியே. புஷ்பக விமானத்தில் உட்காந்து வச்சு சீதாதேவி கொண்டு போய் அவள் தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ கட்டி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறமாவது நம்ம காரியத்தை சாதிச்சிக்க முடியுமான்னு என்ன அவனுக்கு. அதனால் கூப்பிட்டு காமிக்கிறான். இப்போ சீதாதேவி ரொம்ப துக்கத்தில் அழக்கூடிய இடம் உண்டு. அப்போ அவளுக்கு ஆஸ்வாசங்கள்லாம் நடக்கிறது. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறார், இவெல்லாம் இன்னும் ரெண்டு பேரும் கீழே விழுந்திருக்கா, கீழே விழுந்திருக்காளே தவிர இன்னும் மேலே போகலை. இப்போ கீழே தான் விழுந்திருக்கா, இன்னும் மேலே போகலை இவெல்லாம், உயிர் போகலை இவள். என்ன காரணம்னு கேட்டால், உயிர் போனால் புஷ்பக வனத்தில் இருக்க முடியாது. இன்னும் பல காரணம் சொல்கிறார். இப்போ சுவாமி நஞ்சியர் வந்து பராசர வட்டர்கிட்ட கேட்டாராம். ஆஞ்சநேயர் சொன்னார், அவள் உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னாரு. இவள் மனசுகளில் இல்லைன்னா உயிர் பிரிஞ்சிடும் தானே சொல்லியிருக்கார். இப்போ பெருமாள் வந்து போயிட்டார் அப்படின்னு பார்க்குறாரு சீதாதேவி. இப்போ உடனே உயிர் கிட்ட ஹார்ட் அட்டாக் வர வேண்டாமா, ஹிருதயம் வெடிச்சு உயிர் போயிட வேண்டாமா உண்மையான ஸ்நேகத்தில் அப்படின்னு கேட்குறார். இப்போ பராசர பட்ட பதில் சொல்கிறார், அங்கே தான் ரகசியம் இருக்குது அப்படின்னார். என்னன்னு கேட்டால், அவர் உயிர் போகலையே இன்னும், அதனால தான் இவர் உயிரும் போகலை. உயிர் போனால் தானே உயிர் போகும். அவர் உயிர் இருக்கு, அவர் உயிருக்குள்ளே சீதாதேவி இருக்கார். இன்னும் உயிர் போனால் தானே அது, ஆனால் உயிர் போயிருந்தால் இங்கேயும் போயிருக்கும், அது போகலையோ இல்லையோ அதான் போகலைன்னு. அது மாதிரி பிரணஷ்டாபி சதி எஸ்ய மனசோன பிரணசதி அப்படிங்கிறதும் இன்னும் பல விஷயங்களும் ஆஞ்சநேயர் சொல்கிற மாதிரி சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டால், பெருமாளுக்கு எத்தனை பிரபாவங்கள் உண்டோ அதில் கொஞ்சமும் குறையாமல் பிராட்டிக்கும் அத்தனை பிரபாவம் உண்டு. சாஸ்திரங்களும் வேதங்களும் ஸ்மிருதிகளும் புராணங்களும் இதிகாசங்களும் என்னென்ன பெருமை பெருமாளுக்கு சொல்கிறதோ அதெல்லாம் பிராட்டிக்கும் அப்படியே சேர்த்துணும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய தம்பதிகள் இவாதான் எல்லாருமே கிடையாது. அப்போது பார்த்தா பெருமாள் தான் எல்லாருக்காட்டும் உயர்ந்தவன் அப்படின்னா, அப்போ அந்த பெருமையும் பிராட்டி உண்டு. எல்லார காட்டிலும் உயர்ந்தவர் அப்படிங்கிற பெருமையும் லக்ஷ்மி பிராட்டிக்கு உண்டு. அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய பத்தி அப்படின்னா, தனக்கு சமமாக இருக்க உயர்வர உயர்ந்தாலும் உடையவன் எவனும் சொன்ன மாதிரி, அப்படி உயர்ந்த ஒரு லக்ஷ்மியினுடைய பத்தி அப்படிங்கிறது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதனால எல்லா பிரகாரத்திலையும் பெரியவனாக இருக்கக்கூடிய பகவதா சர்வ பிரகாரத்தில் எல்லா பிரகாரத்திலையும் பெரியவனாக இருக்கிறவனுக்கு அபிமத அனுரூப, இந்த சகதர்மச்சாரிணி அவனுக்கு அபிமதமாக இருக்கா, அவனுக்கு அனுரூபமாக இருக்கா. அபிமதம்னா அவனுக்கு பிடிச்ச விருப்பமாக விருப்பப்பட்டவனாக இருக்கா, அனுரூபம்னா ஏற்றவளாக இருக்கா, எந்த விதத்திலையும் குறைவு கிடையாது. சர்வாதிகத்துவம், அதனால் இப்படிப்பட்ட சகதர்மினியோடு கூட இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு பெருமை பெருமாளுக்கு. அதனாலையும் அவன் எல்லார காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக, கஸ்ரி ஸ்ரீயா இத்யுக்த கவிமிதிக நியாய காக்கு கர்ப்பதையா கசி ஸ்ரீயான்னு பெருமாள் பின்னாடி சொல்கிறார்.
திருவுக்கும் திருவாகிய கேள்வா அப்படிங்கிறார். திருமங்கி ஆழ்வார் பெருமாளை பத்தி சொல்லும்போது, திருனா ஸ்ரீ லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மியா இருக்காராம், ஸ்ரீக்கும் ஸ்ரீயா இருக்காராம் பெருமாள் அப்படிங்கிறார். அப்படி ஒரு பெருமை பெருமாளுக்கு இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக முதல்ல பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னார். அதனால இந்த சதுஸ்லோகில இந்த நாலு விஷயத்தான் ஆளவந்தார் சொல்றாராம். பிரம்மசூத்திரத்துல வியாசர் சொன்ன நாலு விஷயத்தை, அதுல முதல் ஸ்லோகம் பிராட்டியுடைய வைபவத்தை பேசுறது. காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதிசுரவிரஜ சதைத ஸ்தொத்தா சதாசீகணா ஸ்ரீரித்யேவ ச நாமதே பகவதி ப்ரூம கதந்த்வாம் வயம். மா பகவதி, மாதா தாயே, காந்தஸ்தே புருஷோத்தமா, உங்களுடைய காந்தன் யார் அப்படின்னு கேட்டா புருஷோத்தமம். பனிபதி செய்யா, உமக்கு செய்யா என்னன்னு கேட்டா பனிபதி ஆதிசேஷன், ஆசனம் அது. வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹ, வாகனமா இருக்கிறவர் வேதஸ்வரூபியான பகவான் கருத்மா. யவனிகா மாயா ஜெகன்மோகினி, உமக்கு யவனிகானா திரை, திரையா இருக்கக்கூடிய இதுன்னு கேட்டானா மாயைன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி தான் திரையா இருக்கு. அதான் நமக்கும் பெருமாளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திரைங்கிறது இந்த பிரகிருதி. இன்னும் சரீரம் தான், சரீரமே ஒரு திரை தான். சரீரம் தான் பெருமாளை மறைக்கிறது நமக்கு, என்ன சரீரம் தானே பார்க்குறோம், பெருமாளை பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனால் சரீரத்தில் இருந்து சரீரத்தை பார்த்துட்டோம்னா இதுவே தான், பெருமாளும் இங்கே தான் இருக்கார், பெருமாளும் உள்ளே தான் இருக்கார், ஆனால் இதுவே மறைக்கிறது இல்லை. இதே தான், இதை என்னைப்பார் அப்படிங்கிறது தான். அது மாதிரி என்னப்பார் என்னப்பாருன்னா அதை பார்த்துட்டோம் நமக்கு. அப்போ எவனிக்கான திரையாக இருக்குது, பிராட்டிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய திரையும் அது தான். அது மாயா ஜெகன்மோகினி, அது பிரம்மேஷா பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாரும் தொத் தாச தாசிகனா, பிராட்டிக்கு தாசர்கள், ஸ்ரீகள்லாம் தாசிகள். ஸ்ரீதித்யேவச்ச நாமா, நம்முடைய திருநாமமே ஸ்ரீஹி, அது ஒரு திருநாமமே போடும். பகவதி பூம கதந்தாம் வயம், உங்கள் பெருமையை நாங்கள் எப்படி சொல்வோம், ஏன்னா அனவசிக்கமான ஒரு பெருமை, எல்லை இல்லாத ஒரு பெருமை. எல்லை இல்லாத பெருமையை நாங்கள் எப்படி சொல்ல முடியும், எல்லை இல்லாத பெருமை. ஒரு பெருமையை சொல்ல ஆரம்பித்தா பூர்த்தியாக சொல்லணும், பாதியில் சொல்லக்கூடாது. இவர் பெருமையை பூர்த்தியாக சொல்ல முடியாது, ஏன்னா அத்தனை பெருமை இருக்குது. பாதியில் சொல்கிறது அது, அதாவது என்ன சொல்கிறான்னா, பாதியில் சொல்கிறது தப்பு, சொல்லாது பாதியில் சொல்கிறது தப்பு, பாதி சொல்லிட்டு நிறுத்தினா தப்பு. அதாவது ரொம்ப பெரிய போஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் போய் பாதியில் சொல்லிட்டு நிறுத்தினா அது தப்பு தானே. அவர் பெருமை எல்லாம் தெரியும். அவர் சங்கீத கச்சேரி பண்ணவொன்னே இவர் தோடிராகத்தில் ரொம்ப ஃபேமஸ், நான் அவருக்கு கோபம் வந்துருக்கு, எனக்கு என்ன தோடிராகம் தான் தெரியுமா கேட்டார். எல்லா ராகவும் எனக்கு தெரியாதா அப்படி. அப்போ அதே மாதிரி எல்லா பெருமையிலும் இருக்கிறவருக்கு குறைச்சி சொல்லக்கூடாது. பூர்த்தியாக சொல்லணும்னா அது முடியாது, குறைச்சி சொல்லணும்னா அது தகாது, அது சரியாகாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் இருக்க வேண்டியது. ப்ரூமா கதன் தோ, நாங்கள் என்ன சொல்ல முடியுங்கிற, என்னதான் பண்ண முடியும், எங்களால் சொல்ல முடியாது, எங்களால் அப்படிப்பட்ட பெருமை உமக்கு இருக்குது அப்படிங்கிறார் இதில். அதனால் லக்ஷ்மியினுடைய பெருமை இந்த ஸ்லோகத்தை சொன்ன விஷயம் என்ன கேட்டானா, ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கிற அனந்த கருட விஸ்வசேனாதிகள் என்ன, அப்புறம் பிரகிருத லோகத்தில் இருக்கிற பிரம்மாதி தேவர்கள் ஜீவர்கள் என்ன, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரகிருதிங்கிற மாயை என்ன, இது எல்லாமே லக்ஷ்மி தேவிக்கு வசப்பட்டது அப்படிங்கிற விஷயம், சகல ஜெகத்தும் லக்ஷ்மி பிராட்டிக்கு வசப்பட்டதுங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன். இதுதான் சீவாஷியத்தில், அதாவது பிரம்மசூத்திரத்தில் முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தம் அதை சொல்லியிருக்கேன். இதில் எல்லாமே லக்ஷ்மி தேவிக்கு சேஷம் சொன்ன அப்படின்னா அவர் தான் ஈஸ்வரின்னு ஆச்சு. ஈஸ்வரிக்கும் சர்வபூதானாம் சுவாமிகோபக்வயேஸ்வரியம்னு வேதம் சொல்கிறது. எல்லாருக்கும் ஈஸ்வரி, ஈஸ்வரின்னா ஆளக்கூடியவர், நியமனம் பண்ணக்கூடியவர், தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கக்கூடியவர் என்ன அர்த்தம், மொத்த லோகம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கு, அவர் தான் நியமனம் பண்ணுறார். பகவான் ஈஸ்வரர், இவர் ஈஸ்வரி, ரெண்டு பேர் மாதிரி சேர்ந்து ஈஸ்வரர்கள்னு அர்த்தம். அப்போ இவர் ஒரு ஈஸ்வரன், அவர் ஒரு ஈஸ்வரின்னு ரெண்டு பேர் அண்ணா ரெண்டு ராஜான் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே சங்கல்பத்தினால ஒரே அபிப்பிராயத்தினால ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாள் சின்ன அர்த்தம். அதாவது அழகாக சொல்கிறார், இவர் ஈஸ்வரன் அவர் ஈஸ்வரி, இவா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஈஸ்வரத்துவங்கிறது ஒன்று தாங்கிறேன், அது ரெண்டு கிடையாது. ஏன்னா ஒரே அபிப்பிராயம், ரெண்டு பேர் ஆண்டான பிரச்சனை வந்துடும் எப்போவுமே, ஏன்னா ரெண்டு பேர் இவருடைய அபிப்பிராயம் வேறு இருக்கும், அவருடைய அபிப்பிராயம் வேறையாக இருக்கும், அதனால் ரெண்டு பேர் ஆள முடியாது. ஆனால் இங்கே அந்த தோஷம் கிடையாது, ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே சங்கல்பம் இருக்கிற அப்படினால தோஷம் கிடையாது. ரெண்டு பேருக்கு ரெண்டு சங்கல்பம் இருந்தால் தானே பிரச்சனை, இந்த அம்மாவுக்கு ஒரு சங்கல்பம் அவருக்கு ஒரு சங்கல்பம்னு இருந்தால் பிரச்சனை, ஒரே சங்கல்பம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஆரம்பித்து ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தாம் துவாம் தாச இதி பிரபன்ன இதி சஸ்தோஷியாமி, எப்படி அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னார், இப்போ நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நான் உன்னுடைய தாசன் அப்படின்னும் உங்களுடைய குழந்தை அப்படின்னும் உமக்கு பிரபன்ன சரணாகிதி பண்ணுவன் அப்படிங்கிறதையும் வச்சு நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், உங்களுடைய வாத்சல்யத்தை வச்சு நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன்.
உங்கள் வாத்சல்யம் இருக்கும் இல்லையோ, வாத்சல்யம்னா என்ன கேட்டால் தோஷங்கள்லாம் பொறுத்துக்கக்கூடிய சுபாவம் இருக்கும் இல்லையோ, உங்களுக்கு தோஷங்களை தோஷமாகவே நினைக்காத சுபாவம் இருக்கும் இல்லையோ. குழந்தைகள் பண்ண தோஷத்தை அம்மா வந்து தோஷமாக நினைப்பாளா, அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது தத்து புத்தும் உளறினா கூட அது குழந்தைகள் உளறினா அம்மாவுக்கு ஆனந்தமாக இருக்கே தவிர அது தோஷமா. டே நீ தப்பாக சொல்ல, இலக்கணப்படி சொல்லுன்னா குழந்தைகிட்ட சொல்ல முடியும். குழந்தை என்ன சொல்கிறதோ அதுதான் அம்மாவுக்கு ஆனந்தம். குடல் என்ப, யாழ் என்ப, அதுதான் குழல், அதுதான் குழல், குழலிந்து யாழினிது என்பர் தம் மக்கள் மழை சொல் கேளாதவர். குழந்தையுடைய மழை சொல் கேட்காதவாழ் தான் பாக்கி இதெல்லாம் ருசிக்கும். இதை கேட்டவாளுக்கு இதுதான் ருசிக்கும்னா அவன் பெருமாள் இதை கேட்டு இருக்காராம். அவருக்கு வேதத்தை காட்டிலும் இதுதான் ருசி. சத்துர்முகனான பிரம்மா நாபி கமலத்தில் உட்காந்து சொல்லக்கூடிய வேதத்தை காட்டிலும் தத்து புத்தியில் இந்த குழந்தைகள் உள்ளறது அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அது விஷயம் தெரிஞ்ச பெரிய குழந்தை, அது சின்ன குழந்தை. இது மழை சொல்லா பேசுறது, அது பெரிய சொல்லா பேசுறது. நாலு முகத்தினாலே நாலு வேதத்தை சொல்றாரு அவர். சொல்லட்டும், இங்க நாங்க என்ன சொல்றோங்கிறத நீ கேட்கணும். இது மழை சொல்லில், இது உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிற. சேத்தே பன்னக சார்வ பௌம சையனே ஸ்ரீ பத்மநாபகா ஸ்ரீயா, இதை கேட்டுருந்துதான் அவர் சயனத்தில் இருக்காரா பெருமாள். இந்த மழை சொல்லலாம் கேட்டுருந்துதான் அவர் இருக்காருல, பத்மநாபன் விஷயமா தான் சொல்ற தேசிகன். அதே மாதிரி தாம் துவாம் தாசயித்து பிரபன்னித்து சோஷியாமி அகம் நிர்பயா, ஒரு பயமும் இல்லாமல் நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னா உன்னுடைய குழந்தை தானே. லோகைகேஸ்வரி லோகநாத் தயித்தே தாந்தே தயாந்தே விதன்னே, உம்முடைய தயை தெரிஞ்சிட்டேன். நீ லோகைகேஸ்வரி, நீ லோகநாத் தயிதா நான் சொல்றேன். எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ த்வத்வல்ல போபி பிரபு நாளம் மாதுமியத்தயா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதா, உம்முடைய பெருமை இருக்கொள். இந்த பெருமையுடைய எல்லை என்னங்கிறது உமக்கே தெரியாதுன்னு விட்டார். எஸ் அஸ்தே மகிமானம் ஆத்மனைவ, உமக்கே தெரியாது, எனக்கு தெரியாது மாத்திரம் இல்லை உமக்கும் தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெருமை இருக்கு, எவ்வளோ பெருமை இருக்குன்னா, சில பேருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு அவனுக்கே தெரியாதுன்னு நான் எங்கள் பிரியவை கேட்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி எஸ்யா அஸ்தே மகிமானம், உமக்கு எவ்வளோ பெருமை இருக்குன்னு மனுஷனுக்கே எப்படி இருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும். எஸ்யா அஸ்தே மகிமானம், உங்களுடைய பெருமை எவ்வளோங்கிறது உமக்கே தெரியாது அப்படின்னார். ஆத்மனைவ சரி, உமக்கு தெரியாட்டா போயிட்டு போகிறது, அவருக்கு தெரியுமான்னார். பெருமாள் தெரியுமா, தொத் வல்ல போபி பிரபு, அவருக்கும் தெரியாது. நான் அலம் மாதம் ரெண்டு பேருக்குமே தெரியாது. ரெண்டு பேரும் சர்வஜ்ஞான் பெயர். சர்வஜ்ஞான்னா இது தெரிய வேண்டாமோ, சர்வஜ்ஞானா எல்லாம் தெரிஞ்சவன் தான் அர்த்தம். அப்போ இது தெரிய, இது தெரிய வேண்டாமோ அப்படின்னா, அந்த கூறத்தாழ் அழகாக சொல்கிற இதுவும் நன்னா தெரிஞ்ச அவளுக்கு தான். என்ன தெரியும் கேட்டால், இது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரியுமோ இல்லையோ, தெரிஞ்சிக்க முடியாத அளவு அத்தனை உயர்ந்த பெருமை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் சர்வஜ்ஞன். சர்வஜ்ஞன்னா என்ன கேட்டால், எது எல்லை இல்லையோ அது எல்லை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு எல்லை இருக்கோ அதுக்கு என்ன எல்லையோ அதை தெரிஞ்சுக்கணும். எல்லை இல்லாத பெருமைக்கு எல்லை இருக்குன்னு தெரிஞ்சால் அது சர்வஜன் இல்லை, அவன் விபரீத ஞானம் உள்ளவன் ஆயிடும். ஆனால் இவா சரியாக தான் தெரிஞ்சுருக்காவா அப்படின்னா, தான் துவாம் தாச இது அப்படின்னு அவருடைய பெருமை எல்லையற்ற பெருமை இருக்குங்கிறது ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிற. இந்த மாதிரி நாலு ஸ்லோகம் அழகாக இருக்கு. இந்த இந்த திருநாமத்தில் என்ன இருக்குன்னா, சதுஸ்லோகி பாஷ்ய சூக்த லக்ஷ்மி சத்துவ உபபாதிக்காக, சதுஸ்லோகி பாஷ்யத்தில் விராட்டியானவர் ஈஸ்வரி ஆனவர், அவர் உலகத்தை எல்லாம் ஆளக்கூடியவர் அப்படிங்கிறத அருளி செய்தவர் அப்படின்னார். பொதுவாக எல்லாரும் ஈஸ்வரன் அப்படின்னா பகவான், அவர் தான் லோகத்தை எல்லாம் ஆள்றார், விராட்டி கூட இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. ஈஸ்வரி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், ஈஸ்வரனுடைய பத்னி அப்படிங்கிறார். அவர் ஈஸ்வரன் இல்லையோ, அவருடைய பத்னி ஆனவர் அப்படின்னா ஈஸ்வரி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பார். ஆனால் அப்படி அர்த்தம் இல்லை. ஈஸ்வரின்னா இவர், இவர் இவர் ஈஸ்வரன் பண்ணக்கூடியவர், இவர் ஐஸ்வர்யம், இவர் ஆளக்கூடியவர். அவருக்கு எப்படி லோகத்தை ஆள்றபடினாலும் ஈஸ்வரன் பெயர் வந்ததோ, அந்த மாதிரி இவருக்கும் லோகத்தை ஆள்றபடினால்தான் இவருக்கும் ஈஸ்வரன் பெயர் இருக்கு. அவரை இட்டு வந்ததுன்னு சொல்ல முடியாது. இதை வியாக்கரணத்தை எடுத்து காமிக்கிறார் இவர். சம்ஸ்கிருத்தில் வியாக்கரணங்கள் எல்லாம் எடுத்து அந்த இலக்கணப்படி இதுதான் அர்த்தம், ஈஸ்வரியும் சர்வபூதா நாம் அப்படின்னா இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத சாதிக்கிறார். ஈஸ்வர பத்னிங்கிற அர்த்தம் மாத்திரம் கிடையாது, அது மாதிரி நிறைய உண்டு இல்லையோ. ஆச்சாரியான்னு ஒன்று இருக்கு, ஆச்சாரியானின்னு ஒன்று இருக்கு. ஆச்சாரியானினா ஆச்சாரியனுடைய பத்னி அர்த்தம். இதுக்கு வியாக்கரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆச்சாரியாணி அப்படின்னா ஆச்சாரியனுடைய பத்னி, பத்னிக்கு ஆணின்னு வரும். பவானி, பவானினா பவன்னா சிவனுக்கு பெயர். அதனால சிவனுடைய பத்னி அப்படின்னா பவானி அப்படின்னு பெயர். சிவா பவானி ருத்ராணி சர்வாணி சர்வமங்களா, சிவா பவானி ருத்ராணி சர்வாணி சர்வமங்களால அவருக்கு பார்வதி தேவிக்கு திருநாமம். இப்போ பவானி ருத்ராணி சர்வாணி அப்படின்னா பெயர் வந்து காரணம் என்ன கேட்டால், பவனுடைய பத்னி பவானி, ருத்ரனுடைய பத்னி ருத்ராணி, சர்வனுடைய பத்னி சர்வாணி, இந்திரனுடைய பத்னி இந்திராணி அப்படின்னு வருது இல்லையோ.
அந்த மாதிரி ஆச்சாரியனுடைய பத்னி ஆச்சாரியாணி அப்படின்னு வரும். ஆச்சாரியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரே ஆச்சாரியர்னு அர்த்தம். ஒரு ஸ்ரீ ஒருத்தி இருக்கா, அவளே ஆச்சாரியம் பண்றார் அப்படின்னா அவருக்கு ஆச்சாரியா அப்படின்னு பெயர். ஆச்சாரியுடைய பத்னி அர்த்தம் கிடையாது அங்க. அப்ப கிராமர்ல இந்த மாதிரி சூக்ஷங்கள்லாம் இருக்கு. ஆச்சாரியுடைய பத்னினா ஆச்சாரியாணின்னு சொல்லணும். அவரே ஆச்சாரியமா இருக்கார், ஆச்சாரியம் பண்றார் அப்படின்னா அவர் ஆச்சாரியான்னு சொல்லணும் அப்படின்னா இருக்கு. அத்யாபிகா அப்படின்னா இருக்கு. யாத்து ஸ்வயமேவ அத்யாபிகா சா ஆச்சாரியா அப்படின்லாம் சொல்றார். அதே மாதிரி ஈஸ்வரியும் சர்வபூதானாம் அப்படின்னா எல்லா பூதங்களுக்கும் ஈஸ்வரி, எல்லா உயிர்களுக்கும் ஈஸ்வரி, எல்லா பொருள்களுக்கும் ஈஸ்வரி அப்படின்னா ஆளக்கூடியவன் அர்த்தம் வருமே தவிர எல்லா பொருள்களுக்கும் ஈஸ்வரன் ஒருத்தர் அவருடைய பத்னிங்கிற அர்த்தம் வராது அப்படிங்கிறத இங்க நிரூபணம் பண்றார். இப்போ விராட்டியும் எல்லாத்தையும் ஆள்றார் அப்படின்னார். அதுக்கு மேல நிறைய சர்ச்சைகள், சர்ச்சைனா இதுல நல்ல சந்தேகங்கள்லாம் நிறைய பேருக்கு வரும். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் சமாதானங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்க. அதில் ஒன்றாவது என்ன கேட்டார்னா, பத்னியா அபீதி சித்தம் அப்படின்னு ஒன்று சொல்லிருக்கார். முதல்ல எங்கே பார்த்தாலும் வேதத்தில் புராணங்கள்லாம் பார்த்தான்னா பெருமாளுக்கு தானே, பெருமாள் தான் லோகத்தை சிருஷ்டிச்சார், பகவான் லோகத்தை சிருஷ்டிச்சார், பகவானுக்கு லோகம்லாம் தாசமாக இருக்குது அப்படி தான் இருக்குது. விராட்டி எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிருக்கே தவிர பாக்கி இடத்துல நிறைய இவர் எங்கே பார்த்தாலும் சொல்லியிருக்கு, எந்த உபநிடத்தை எடுத்தாலும் எந்த புராணம் பார்த்தாலும் சொல்லியிருக்கு. ஆனால் விராட்டிக்கு இப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் அழகாக சொல்கிறார் பத்னியா அபீதி சித்தம்னுட்டார். அவருக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ இவருக்கு சித்தமாக எடுத்துன்னார், தனியாக சொல்ல வேண்டாமேனுட்டார். ஏன்னா அவருடைய சொத்து எல்லாம் பகவானுக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கோ, என்னென்ன சொத்து இருக்கோ அதெல்லாம் பிராட்டிக்கும் உண்டு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னார். ஏன்னா லோக்கல் நியாயன சித்தம், லோகத்திலே எப்படி தானே பர்த்தாவுக்கு என்ன ஐஸ்வர்யமோ சொத்தோ அதெல்லாம் பாரியக்கும் உண்டும் தானே இருக்கு. மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கார் தம்பத்தியோகோ சகாதிகாரஹா அப்படின்னார். தம்பதிகளுக்கு சேர்த்து தான் அதிகாரம், தனியாக அதிகாரம் கிடையாது, பவர் கிடையாது. எதில் சுத்திலையும் பவர் கிடையாது, அப்புறம் வைதிக கர்மங்கள்லையும் பவர் கிடையாது. யாகம் பண்ணார்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும், சொல்றேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிடைக்கும். இவர் யாகம் பண்ணார் அந்த அம்மா பண்ணலை அப்படிலாம் கணக்கு வராது. பண்ணார்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறான்னு அர்த்தம், தானம் பண்ணாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறான் அர்த்தம். அப்போ எந்த காரியம் பண்ணாலும் புண்ணியம் ரெண்டு பேருக்கும் தான் உண்டு. அந்த மாதிரி எந்த சொத்தாக இருக்கட்டும் அதில் ரெண்டு பேருக்கும் தான் பங்கு உண்டு. மனுஸ்மிருதி சட்டம் அப்படி தான், இவருக்கும் பங்கு உண்டு அவருக்கும் பங்கு உண்டு. இவர் இப்போதான் கேள்வியெல்லாம் கேட்குறா, வீடு உங்கள் பேரில் இருக்கா உங்க மாமி பேரில் இருக்கான்னு கேட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் மனு சட்டத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. இவர் பேரில் இருக்குனாலும் மாமி பேரில் இருக்குனாலும் ரெண்டும் ஒன்று தான் அப்படி. இவர் பேரில் இருந்தாலும் மாமி பேரில் இருக்குன்னு தான் அர்த்தம் வருது. அதனால் தம்பத்தியோகோ சகாதிகாரா அப்படின்னு இப்போ மனு சொல்லிச்சாரோ, அப்போ அது நமக்கு மட்டும் இல்லையே, பெருமாளுக்கும் அப்படி தானே. அப்போ பெருமாளுக்கு என்ன ஐஸ்வர்யம் மொத்தமும் இருக்கோ, ஐஸ்வர்யம்னா ஆளும் தன்மை இருக்கோ அதெல்லாம் மொத்தமுமே பிராட்டிக்கம் இருக்கு அப்படின்னு. அதாவது ஜாயாபத்தியோகோ ந விபாகா இது நியாயாத்து. ஜாயாபதிக்கு அதாவது பத்திக்கும் பத்னிக்கும் விபாகம் கிடையாது, சொத்துல பிரிவு கிடையாது. சொத்து பிரியும் போது பிள்ளைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தான், அப்போ மனைவிக்கும் பிரித்து கொடுக்கணும், விபாகம் கிடையாதுங்கிறவர். மனைவிக்கு பிரிக்கக்கூடாது, ஏன்னா அவருக்கு சொந்தம் இது, இவனுக்கு சொந்தம்னா அவருக்கு சொந்தம். நீ பிரித்து கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, யாஜ்ய வெல்கன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சன்னியாசம் வாங்கி போனார். போகும்போது அந்த சொத்தெல்லாம் வந்து அவருடைய அவருக்கு இந்த சில சொத்தெல்லாம் இருக்குது. யாஜ்யவல்க்கிய பெரிய மகரிஷி ஆச்சு, பிருகதாரண்ய உபநிஷத்தில் இந்த கதை இருக்குது. அவருக்கு ரெண்டு மனைவி இருக்கு, அவர் ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்தார் அப்படின்னு கதை வருது. அவர் எதுக்காக பிரித்து கொடுத்தார்னா ரெண்டு பேருக்கு அப்படின்னா பிரித்து கொடுத்தார், இல்லைனா அவர் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அசபாட்டு போனாலும் மனைவிக்கு தானாக வந்துடும். ரெண்டு பேர் இருக்க அப்படின்னால ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்தார். அதில் சின்னவளுக்கு மைத்ரேயின் பேர். அவர் ஒரு கேள்வி கேட்டார், இப்படி சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு எங்கே போகிறோங்க நீங்கள்ங்கிற, நான் காட்டில் போய் தபஸ் பண்ண போகிறேன், சன்னியாசம் வாங்கிக்க போகிறேன், தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா கேட்டாவோ, உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு இருக்கு, நான் போய் தபஸ் பண்ணி மோட்சத்துக்கு போக போகிறேன் அப்படின்னா, சரிதான் மோட்சத்துக்கு போகிறதுக்கு தான் இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டால், யாஜ்யாவுக்கு ஒரு விஷயம் சொல்கிறார், ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த மோட்சங்கிறதுக்கும் இந்த பைசாங்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் ஒட்டும் சம்மந்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பைசா கொடுத்து வாங்க முடியாது, அதை பைசா பகவத் அனுகிரகம் தான் வச்சுப்போங்க. பைசாவுக்கும் பகவத் அனுகிரகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, சம்மந்தம் அதில் சந்தேகமே கிடையாது. உண்டியில் 100 ரூபா போட்டு பகவத் அனுகிரகம்னா அது கிடைக்காது, பகவத் அனுகிரகம் அதனால் வராது, 100 ரூபா போடுற விஷயம் வேற. ஆனால் 100 ரூபா போட்டபடினால பகவத் அனுகிரகம் அப்படிங்கிறது கிடையாது, அது ஒரு நாள் கிடையாது. இது போடணும் நம்ம, நான் அவங்க கொடுத்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், வேற என்ன, நீ கொடுத்தது தானே அப்படின்னு. அதனால் இதுக்கும் அமிர்தத்வசத்து நாசாஸ்தி வித்தேன அப்படின்னு சட்ட மாதிரியே சொல்கிறார், இது கிடையாது மோட்சத்துக்கு இதுக்கு துளி கூட சம்பந்தம் கிடையாது அப்படின்னா, அப்படியானா அது எனக்கு கொடுங்களேங்கிறாங்க, இது வேண்டாம் எனக்கு, நீங்களும் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு ஓடுறவங்க இல்லையோ, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அதை சொல்லி கொடுங்கோ
அப்படின்னா அவர் ஸ்டன் ஆகி நின்றுட்டார். திரும்பி வந்துட்டார், அவர் சன்னியாசம் வாங்கிக்கல. அதுக்கப்புறம் அவர் மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணுறது தான் மைத்ரேயி சம்வாதம் அப்படின்னு பெயர். புகழாரின் உபதேசத்தில் ஒரு அழகான விஷயம் அது. நவாரே பத்தி காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி அதை அனுச்சந்தையா சொல்கிற அப்படின்னு. உனக்கு இந்த பைசாவெல்லாம் ரொம்ப, உனக்கு பத்னிக்கு பத்தி ஆனவர் ரொம்ப பிரியமாக இருக்கார், பத்திக்கு பத்னி ஆனவர் ரொம்ப பிரியமாக இருக்க, யாருக்காக பிரியமாக இருக்க உள்ள கேட்குற. பதி உமக்கு பத்தி பிரியமாக இருக்காரா? அம்மா இருக்கார். பதி பிரியமாக இருக்கிறது யாருக்காக? பத்திக்காகவா? அவருக்காக பிரியமாக இருக்காரா இல்லை உமக்காக பிரியமாக இருக்காரா? அவருக்காக பிரியமாக இருக்காரான்னு தெரியலையேங்கிறாவோ, புரியலையேண்ணா. கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து சொல்கிறார், கொஞ்சம் பைசாவெல்லாம் காமிக்கிறார். வித்தம் இருக்கொள்ள பைசா, அது பிடிச்சிருக்கானா? பிடிச்சிருக்கு. அப்போ பிடிச்சிருக்கிறது அதுக்காக பிடிச்சிருக்கான்னா, அதுக்காக பிடிச்சிருக்க முடியாது, அதுதான் உண்மையே கிடையாது அப்படின்னா. அதே மாதிரி தான் இதுவும் ஒன்றுட்டார். இதே மாதிரி தான் இதுவும் இதுவும் இதுக்காக எல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா. இது எல்லாம் மொத்தம் ஆத்மாவில் கொண்டு சேர்க்கிறார் கடைசியில். எல்லாம் ஆத்மனஸ்து காமா எவதி பிரியோ பவதி, எல்லாம் ஆத்மாவில் கொண்டு சேர்க்கிற. ஆத்மா தான் பிரியமான வஸ்து உண்மையிலேயே. இன்னும் யோசிச்சு பார்த்தா அது அவளுக்கு அவளுடைய ஆத்மா தான் பிரியமான வஸ்து. அதுக்கு எல்லாம் எல்லா ஏமாத்தல் தான் எல்லாமே. அந்த ஆத்மாங்கும் போது ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கான், அவன் தான் அத்தியந்த பிரியமான வஸ்து. அதுக்கு அது வரைக்கும் கொண்டு வர ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யோ மைத்ரேயி ஆத்மனிகள் வரே திருஷ்டே சுதே வரே விஜாதம் சர்வமிதம் விஜாதம் பவதீதின் அழகாக வரும் அது. அப்போ அதே மாதிரி இதுக்கு சொல்ல வர ஜாயா பத்தியோகோ நவிபாகா, கணவனுக்கும் மனைவிக்கும் சுத்து பிரிவுங்கிறது கிடையாது. லோகத்தில் நியாயம் இருக்கு அப்படிச்சா பகவான் கிட்ட கேட்பான். சகசீதம் யவேசயத்துன்னு ஒரு ராமாயணத்தில் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது பிராட்டியும் பக்கத்தில் வச்சாலும் பக்கத்தில் ரெண்டு பேருக்கு சேர்த்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுறான். ஏன் பெருமாள் தான் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் தானே சொல்கிறோம், பெருமாள் தானே பட்டாபிஷேகம் அப்படின்னா அதை பற்றி கருத்தான். இந்த ஜாயாபத்து ஒரு நவிபாக பெருமானுக்கு பட்டாபிஷேகங்கிறதே கிடையாது, பட்டாபிஷேகம்னாலும் ரெண்டு பேர் தான் பட்டாபிஷேகம். எதுவானாலுமே சரி, எந்த கிரியை எடுத்தாலும் சரி, வைதிக காரியம் எதை எடுத்தாலும் சரி, ரெண்டு பேருக்கு தான் வரும். தனிப்பட்டது வரைய வராது. வேதத்தில் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் சரி, தனிப்பட்ட இவர் ஒரு நல்ல காரியம் பண்ணார் அந்த அம்மா பண்ணலைங்கிற வரவே வராது. இவர் பண்ணாலும் அந்த அம்மா ஒன்றுமே பண்ணாட்டா கூட அவர் பண்ணதாக தான் கணக்கு. அப்படி தான் வரும். இவர் பாட்டுக்கு இங்கே பண்ணிட்டே இருக்கார், ஒரு விரும்பத்தை உள்ளுக்குள்ளே இருப்பார், ஆனால் அவர் பண்ணதாக தான் கணக்கு. தம்பதிகளுக்கு தான் கணக்கு, தம்பதிகளுக்கு தான் பிரயோஜனம், அவளுக்கு தான் பலன், எல்லாமே அப்படி தான். அதுக்கே அப்படின்னா சொத்து விஷயத்தில் கேட்கவே வேண்டாம். அப்போ பதிதாசானாம் பத்னி தாசத்துவம் அவர்ஜனீயம் அன்வேமம் பத்னியாபி பதிதாசத்தே தாம் பிரதி பிரதிதாசானாம் தாசத்துவம் அயுத்தம் சாது. அப்போ என்ன கேட்டானா, லோகத்தில் இருக்க மொத்தமும் பகவானுக்கு சொந்தம் அப்படின்னா பிராட்டிக்கும் சொந்தம் அப்படின்னா. அப்போ ஒரு கேள்வி கேட்டான், அந்த பிராட்டியும் பெருமாளுக்கு தாசம் தானே அப்படின்னா. ஒரு கேள்வி கேட்டான், நீ சொல்கிறது வாஸ்தவம், எல்லாம் பகவானுக்கு தாசமானவர்கள், எல்லாம் பிராட்டிக்கு தாசமானவர்கள். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், அந்த பிராட்டி இருக்கோ அவர் பெருமாளுக்கு தாசமாக இருக்கக்கூடியவர், பெருமாளை சேர்ந்தவர் தானே. அப்போ எல்லாரும் எப்படி ரெண்டு பேருக்கு தாசனாக இருக்க முடியும்? இவரும் ரொம்ப பெரியவர், அவரும் அவருக்கு தாசனாக இருக்கக்கூடியவர். தாசனாக இருக்கோன்னா தாசர்கள்லாம் எப்பவுமே ஒன்று, குணானாம் பரஸ்பரம் வசமந்தா அப்படின்னா. நீயும் தாசன் நானும் தாசன் அப்படின்னா அப்போ உனக்கு நான் தாசன் வராது. ஏ நீயே தாசன் தான் அப்படின்னா உனக்கு நான் தாசன் எப்படி வரும்? வராது இல்லையோ. நம்ம ரெண்டு பேரும் அவருக்கு தாசன் தான் ஒருமே தவிர ஐவாளுக்குள்ளே ஒத்துக்கொத்து வராது அப்படின்னா தேசியன் சொல்கிற. இது யார் சொன்னால் எப்படின்னா, உங்களுக்கு யார் சொன்னால், உங்களுக்கு பத்னி ஆனவர் பத்திக்கு தாசன் யார் சொன்னா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற அப்படி சாஸ்திரம் எங்கேயுமே சொல்லலையே. பத்னியான ஆத்மஸ்வரூபத்தில் பத்தியினுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு அவர் தாசமானவங்கிறது எங்கேயுமே கிடையாது, ஒரு இடத்துலையும் கிடையாது. எல்லாருமே சேர்ந்து பெருமாளுக்கு தாசர் தான் அப்படின்னு தான் இருக்கு. பதி தன்ன லோகே வேதேபா கொச்சிதபி பத்னியாக பத்தியும் பிரதி தாசத்வாபாவா, பத்தியான பர்த்தா பூர்த்தி தாசனாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து ஆள்றாள் அப்படின்னு இருக்கோ, அப்போ இப்படி ஒருத்தொத்த தாசாரா இருக்க முடியும்? எதா எதா ஹி கௌசல்யா தாசி இவச்ச சகி இவச்சா, ராமாயணத்தை சொல்லிருக்க அந்த விஷயம். கௌசல்யா வந்து தசரதற்கு அப்படி சுசூஷ பண்ணாளா, என்ன கேட்டால் வேலைக்காரி மாதிரி பண்ணாள் அப்படின்னா. அப்போ வேலைக்காரி மாதிரி பண்ணால் சொன்னாலும் அது சொல்ற தாசி மாதிரி பண்ணார் அப்படின்னா அப்போ தாசி இல்லைன்னு ஏற்படுவது. அவருக்கு அவருக்கு சுசூஷ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் வந்து தசரதற்கு சமமாக இருக்க வேண்டியவர். ஆனால் தசரதர் கூட இருந்து பார்த்துட்டாளா, அப்போ கூட இருந்து பார்த்துக்கும்போது தாசி மாதிரி இருந்து பார்த்துட்டார், தாசினா வேலைக்காரின்னு அர்த்தம், வேலைக்காரி மாதிரி இருந்து பார்த்துட்டார் அப்படின்னா. இப்போ வேலைக்காரி இல்லைன்னு தெரியுறது இல்லைந்தே அப்படின்னா, ராமாயணத்துலேயும் சூக்மா தெரியுறது என்ன. இந்த மாதிரி நிறையா உதாரணங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன், கத்தியாதி விபூதி மத்தியான அறிஞ்சு நிறையா சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாமே பகவானுக்கும் பிராட்டிக்கும் சேஷம் அப்படின்னார்.
அப்புறம் ஒரு வஸ்துக்கு ரெண்டு எஜமானன் இருக்க முடியுமான்னு கேள்வி கேட்டா. ஒரு வஸ்துக்கு ஒரு எஜமானன் தான் இருக்க முடியும், ரெண்டு பேர் இருக்க முடியுமாண்ணா? அதெல்லாம் இப்போ இருக்க, இப்போ நிறைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி ரெண்டு பேர் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு. வேதத்தில் என்ன கேட்டால் மித்ராவரணன்ற சில யாகங்கள்ல ரெண்டு பேர் தேவதைகள் அப்படின்னு. மித்ராவரணன் தேவதைன்னா மித்ரனும் வரணும் ரெண்டு பேருமா சேர்ந்து தேவதை. அப்போ என்ன பண்ணுவான்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து சமர்ப்பிக்கிறோம், அவள் பார்த்துக்கிட்டா நமக்கு என்ன கவலை, அதை பற்றி எதை எடுத்துக்கிறோமோ அவள் பார்த்துக்கிறா அப்படின்னு. அப்போ தேவதா துந்துன்னு பேர். தேவதா துந்தா சில பேர் ரெட்டை தேவதைகள் இருக்கா, அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர், அப்புறம் அக்னிஷோமம், மித்ராவரணம், இப்படிலாம் ரெண்டு தேவதைகள் நிறைய பேர். மகேந்திரன், மகேந்திரன் மகான் ஒருத்தர், இந்திரன் ஒருத்தர், அக்னா விஷ்ணு, அக்னி ஒருத்தர், விஷ்ணுன்னு ஒருத்தர், இந்த மாதிரி அநேக யாகங்கள் இருக்கு. அந்த மாதிரி பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும் இருந்துட்டு போறா, அதனால ஒன்றும் தோஷம் கிடையாது அப்படின்னார். இந்த மாதிரி பல கேள்விகள் வர எல்லாத்துக்கும் உபபத்திகள்லாம் சொல்லி வேத இதிகாச புராண வசனங்கள்லாம் கொண்டு பிராட்டியானவர் சர்வலோகத்துக்கும் நாயகியாக அப்படின்னா ஆளக்கூடியவராக இருக்கார் அப்படிங்கிறத ரொம்பவே விசாரமாக சொல்கிறார். திருநாமத்தில் திருநாமங்கிறது கூடு காமிக்கிற மாதிரி தானே இருக்கு, சூத்திர மாதிரி தான் இருக்கு. அடுத்த திருநாமம் லக்ஷ்மி விஷய துர்வாதி விருத்தோக்தி நிவாரகாக. லக்ஷ்மி பிராட்டியை பற்றி துர்வாதிகள்லாம் நிறைய பேர் வாதம் பண்ணுறான், அதெல்லாம் மொத்தத்தையும் கண்டிச்சிருக்கேன், இதில் நிறையா சொல்லியிருக்கேன். அதாவது சாஸ்திரங்களில் வேதம் முதலானதில் என்ன சொன்னதோ அதை சொல்கிறதுன்னு ஒரு விதயம், இன்னொரு விதம் சில பேர் நல்ல மைண்டு உண்டு, நிறைய புத்திகள்லாம் நிறையா உண்டு, அவள்லாம் வந்து மனசில் தோழினபடி சொல்லுவாள், அதெல்லாம் துர்வாதம்னு பேர். அதுக்கெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது இதில், அவள் பண்ணுற வாதங்கள்லாம் கேட்கறதுக்கு நான் ரசமாக இருக்கும். உதாரணம் என்ன கேட்டால், பிராட்டிங்கிற வேற யாரும் ஒத்தஞ்சனும் யார், அதெல்லாம் வேற யாரும் கிடையாது, நான் பெருமாளுடைய தயான்னு ஒரு குணம் இருக்கும் இல்லையோ, அவர் தான் பிராட்டி. அந்த தயை தான் நம்ம லக்ஷ்மி தேவின்னு சொல்லிட்டு இருக்கோம், அவர் தனியாக ஒரு ஆள் கிடையாது. அப்போ பெருமாளுடைய பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, பிரகிருதி தான் பிராட்டி, பிரகிருதி தான் லக்ஷ்மி தேவி, பிரகிருதி தவிர வேறு கிடையாது அப்படின்னு. ஏன்னா லக்ஷ்மி தேவி முதல்ல பிரகிருத்தினமாக தான் ஆரம்பம், அவருடைய அஷ்டோத்திரத்தில் பிரகிருத்தினமாக விகிருத்தினமாக ஆரம்பம். அப்போ இந்த பிரகிருத்தின்னு ஒரு வஸ்து இருக்குது, அதுதான் லக்ஷ்மி தேவி. அப்படிலாம் நிறையா வாதங்கள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் தப்பு. பிரகிருத்தினவான்னு சொன்னதுக்கு அர்த்தம் அர்த்தம் என்ன கேட்டால், இந்த பிரகிருத்தின்னு ஒரு வஸ்து இருக்கும் இல்லையோ, அந்த வஸ்து அதிஷ்டானம் பண்ணுற லக்ஷ்மி தேவி, அதிஷ்டானம் பண்ணியிருக்கார் லோகத்தில் சிருஷ்டிக்காக, அதெல்லாம் அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார், அதனால் பிரகிருத்தினமாக அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அதாவது லக்ஷ்மி தத்துவம்னு ஒரு தத்துவமே கிடையாது, லக்ஷ்மின்னு ஒருத்தரே கிடையாது, பெருமாளுடைய சக்தி அப்படி ஒன்றுவார், பெருமாளுடைய சக்திக்கு தான் லக்ஷ்மி பெயர், பெருமாளுடைய தயக்கு தான் லக்ஷ்மி பெயர், பெருமாளுடைய பிரகிருதிக்கு தான் லக்ஷ்மி பெயர். இதெல்லாம் இப்படியெல்லாம் சில வாதங்கள் உண்டு, இந்த வாதத்துக்கெல்லாம் சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் லக்ஷ்மி தேவியே கிடையாது அப்படின்னு அர்த்தம் இல்லை, லக்ஷ்மி தேவின்னு ஒருத்தர் இருக்க, அவர் ஒரு சேத்தனராக இருக்க, அவர் பெருமாளுக்கு தர்மபத்தினியாக இருக்க, அவர் நமக்கு அனுகிரகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார், இதெல்லாம் உண்டு. பெருமாளுடைய சக்தின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இந்த அதாவது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சக்திங்கிறது ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது. எப்போவுமே இதுக்கெல்லாம் வியாசஜவர்த்தின் பேர், வியாசஜவர்த்தினா என்ன அர்த்தம் கேட்டானா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி தான், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் சில பேர் வந்து ரெண்டு பேரும் வந்தால் தான் எடுக்க முடியும், ஒருத்தராக தான் எடுக்க முடியாதுன்னு இருந்துச்சுவோம். அந்த மாதிரி இவர் ரெண்டு பேருமா இருந்தால் தான் ஆள முடியும், தனியாக ஆள முடியாது. அப்போ பெருமாள் இவர் விட்டு தனியாக பெருமாளால் எதுவும் பண்ண முடியாது, ஜெகத்தை சிருஷ்டிக்கு தெரியும் நினச்சி எதுவும் பண்ண முடியாது, இவரோட சேர்ந்து இருந்து தான் பண்ண முடியும். அப்போ அவருடைய சக்தி இவர் அப்படிங்க அந்த ரீதியில் சொன்னது அப்படின்னு. துர்வாதிகள்லாம் என்னென்ன சொல்கிறாலோ அதெல்லாம் மொத்தத்தையும் துர்வாதிகள் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், வேத இத்திகாச புராணங்களில் சொல்கிறத நம்பாமல் மனசில் தோணுன்னு சொல்கிறதுக்கு துர்வாதம் தெரியும். அப்படி எல்லாம் பார்த்தா செலவு கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மனுவியாச பராசரர் முதலான மகரிஷிகள், சுகாச்சாரியர் முதலானவர்கள், அதுக்கு முன்னாடி வேதத்தில் இருக்கக்கூடிய சீசூக்தாதிகள் இதெல்லாம் அழகாக சொல்கிறது, அதனால் அதை எடுத்துக்கிறேன். இவர் துர்வாதி விருத்தோக்தி நிவாரகாக, அதில் விருத்தமாக என்னென்ன சொன்னாலோ அதை எல்லாம் வந்து நிவாரணம் பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். வித்யான்னு ஒன்று இருக்குது, வித்யை தான் லக்ஷ்மி, இன்னொரு வாதம் இருக்குது, அநேக வாதங்கள் இருக்கு. பகவானுடைய சத்தா தான் லக்ஷ்மி, பகவான் சத்தைன்னா அவராக இருக்கான்ங்கிறது இல்லையோ, சத்தா தான் லக்ஷ்மினா பகவானுக்கு அந்தரங்கமான விசேஷமானவர்னு அர்த்தம். வித்யா தான் லக்ஷ்மி அப்படின்னா லோகத்தில் என்னென்ன வித்தைகள் இருக்கோ எல்லாமே லக்ஷ்மிக்கு அதீனமாக இருக்குது. வித்யா வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யா சிவகுணி ஆத்ம வித்யா தேவித்வம் விமுக்தி பரதாயினி ஆன்மீக்ஷிகி த்ரீ வார்த்தா தண்டநீதிகி துமே வச்சான்னு வரும் விஷ்ணு புராணத்தில், லக்ஷ்மி பிராட்டி சொல்லச்சதான். லோகத்தில் ஆன்மீக்ஷிக்னா தர்க்க வித்யா, த்ரீனா வேதம், வார்த்தா அப்படின்னா எக்கனாமிக்ஸ், தண்டநீதினா லா, இது எல்லாமே உங்களுடைய அனுகிரகத்தினால்தாங்கிறார் அவர் விஷ்ணு புராணத்தில். சகல வித்யாலட்சுமியாக இருக்க அப்படின்னா சகல வித்தியையும் பிரவர்த்தனம் பண்ணுறார் அவர், ஞானத்தை கொடுக்குறவர், சைத்தன்ய ஸ்தனிதாயினிங்கிறவர் ஞானத்தை கொடுக்குறவர், அதனால் அந்த ரீதியில் சொல்கிறது. ஆக லக்ஷ்மி விஷயத்தில் இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இது பண்ணார். அது மாதிரி லக்ஷ்மிங்கிறவர் ஜீவன் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர், ஜீவனா நம்மளை மாதிரி அவரும் ஒருத்தர் பெருமாளை ஆசிரியச்சு பெருமாளை சேவனம் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் கிடையாது, ஏன்னா அவர் ஈஸ்வரர், அவர் ஈஸ்வரன் பிரம்மாலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் ஜீவர்கள். ஆனால் வந்து பெருமாள் பிராட்டி வர ரெண்டு பேருமே ஈஸ்வரர்கள்,
ஈஸ்வரரை சேர்ந்தவரை தவிர அவர் ஜீவரை சேர்ந்தவர் இல்லை. பகவான் எப்படி அந்தரியாமியா இருக்காரோ அது மாதிரி அவரும் அந்தரியாமியா இருக்க, பகவான் எப்படி சிருஷ்டிக்கிறாரோ அப்படி அவரும் சிருஷ்டிக்கிறார், பகவான் எப்படி வந்து ரக்ஷம் பண்றாரோ அப்படி ரக்ஷம் பண்றாரு. அந்தரியாமிங்கிற பெரிய விஷயம் இல்லையோ, அந்தரியாமினா எல்லா இடத்துலயும் பரவி இருக்க, உள்ளுக்குள்ள மொத்தம் அவர் இல்லாத இடமே கிடையாது. திருமாலும் எல்லா இடத்துலயும் இருக்கார், லட்சுமி தேவியும் எல்லா இடத்துலயும் இருக்கார், சர்வ வியாபினியா இருக்கார் அப்படின்னார். அப்போ அதே மாதிரி பகவான் எப்படி மோட்சம் கொடுக்குறாரோ அது மாதிரி அவரும் மோட்சம் கொடுக்குறார், எல்லாமே சேர்ந்து பண்றது தான். அதனால அவர் ஜீவாத்மா கிடையாது, அவர் பரமாத்மா, திருமால் பரமாத்மாவே, லட்சுமி தேவியும் பரமாத்மா தான் அப்படின்னார். பரமாத்மானா விபுன்னு அர்த்தம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறவர் என்ன அர்த்தம். இந்த மாதிரியாக சாஸ்திரியமான பல விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லி கடைசியில் அஞ்சு பக்ஷம் சொல்றார். லக்ஷ்மி விஷயமா அஞ்சு மதங்கள் இருக்கு, அதை எடுத்து சொல்லி அஞ்சாவது மதமாக இந்த மதம் தன்னுடைய மதத்தையும் சுவாமி தேசியம் எடுத்து சொல்லியிருக்க. அதான் இந்த திருநாமம் சொல்றது, லக்ஷ்மி விஷய துர்வாத விருத்தோக்தி நிராக ஸ்தோத்ர பாஷ்ய கிருதி வியக்தயா முனாச்சாரிய மானசா அப்படின்னு அடுத்த திருநாமம், அடுத்து ஸ்தோத்திர பாஷ்யம் பத்தி. இப்போ இந்த சதுஸ்லோகி பாஷ்யத்துல சதுஸ்லோகியில சொன்ன விஷயங்களை பார்த்தோம்னா இதுக்கே ஒரு சாஸ்திரமும் பண்ணலாம், அந்த மாதிரி அத்தனை விஷயம் இருக்கு. அதில் அவ்வளோ விஷயங்கள் தேசியம் இங்கே சொல்லியிருக்கார், இருந்தால் கூட அதை சுருக்கமாக சொல்லணுங்கிறதாக இதே சூத்திரம் மாதிரி இந்த திருநாமங்களை பண்ணி வச்சிருக்கார் இவர். சுருக்கமாக இந்த ரெண்டு திருநாமங்களில் இப்போது முடிச்சுக்கிறார், அடுத்து ஸ்தோத்திர பாஷ்யத்தில் இருக்க அபூர்வமான விஷயங்கள்லாம் அடுத்து சொல்ல போகிறார். காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.